கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஆராதனையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணருங்கள். கூடுமானால் முழங்கால் படியிட்டு பிரியமானவர்களே, பலவீனம் இருக்குமானால் பரவாயில்லை, மற்றவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை உணர்ந்து நல்லா விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே, ஜீவனில் தேவனே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோமே, 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்தே நானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஜெயம் எடுத்தவரே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே. இயேசுவே உயிர் தெழுந்த நாயகனே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோமே, வாரத்தின் முதலாம் நாளிலே ராஜா நீர் உயிர் தெழுந்தவராய் உமை வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றும் 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 ஆண்டவரே ஜீவனில் தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம்யா. எங்களுக்காக மரித்தது மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உயிரோடு கூட எழுந்தவர் ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துவா எழுந்தவர் ஆண்டவரே, நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த வல்லமை இயேசுவே, இந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியால் நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் இயேசுவே, எங்களுக்குள்ளே அந்த ஆவியை, அந்த உயிர்த்தெழுதலின் ஆவியை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அழிவுள்ளது அழியாமையும் சாவு கேதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும் என்று நாங்கள் அறிந்துமே ஸ்தோத்திரிக்கிறையா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிற இந்த ஆராதனை ஆண்டவரே, இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் 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 ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. சீக்கிரத்திலே நிர்மாணம் இறங்கி ராஜா இந்த சூழ்நிலையை மாற்றி நாங்கள் சபையாய் ஒன்று கூடி உமை ஆராதிக்க, உமை ஸ்தோத்திரிக்க, உமை தொழுது கொள்ள நல்ல வாய்ப்பை கட்டளையிடும் இயேசுவே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை மன்னித்து எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய வேலைக்காக, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக கர்த்தருடைய உயிர் தெழுதலை ஒரு முறையாய் கூட நினைவு கூர்ந்து வாரத்தின் முதலாம் நாளிலே வெளிப்பட்ட நம்முடைய தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாக உண்மையாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த உற்சாகமான ஆவிக்காக கர்த்தர் நன்றியோடு கூட நாம் துதிக்க, நம்மை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயித்தவர் மாத்திரமல்ல, இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்மை நடத்தும்படியாய், நம்மோடு இருக்கும்படியாய், ஹலலூயா ஹலலூயா, நம்மோடு கூடவே இருக்கும்படியாக இந்த விழுந்த அருமையான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்திருந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். ஹலலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். நம் இயேசுவை ஆர்ப்பரித்து போற்றி ஆராதிப்போமா? ஹலலூயா. ஒன்று சேர்ந்த திவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கரங்கை தட்டி பாடுவோம். நம்மை என்றென்றும் நடத்துவார், இன்று
நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவோம். நன்றி வரிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் அவரை ஆராதிப்போம். நன்றியுள்ள இதயத்தோடு ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய ஜீவியத்தில் உயிரோடு இருக்கிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக, எல்லா தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிறவராய் நம்மோடு கூட வந்து இம்மட்டுமாய் நடத்தினார். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலலூயா. நன்றி பலிகளை செலுத்தி நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாலலூயா. நன்றி இருந்து நிறைந்த இதயத்தோடு அவரை பாடுவோம். நாதனேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவே. நன்றி பாடிகள் செலுத்துயேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பாடிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த நன்றி நிறைந்த இ
இதயத்தோடு நாதரேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரேசுவை பாடிடுவேன். நன்றி வாதிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆரா. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். போக்கிலும் வரத்திலோ போக்கிலும் வரத்திலோ சுவை பாதுகாப்பு சருக்கிடும் நீரோ அவர் தீருவை தாங்குதே. சருக்கிடும் நீரோ அவர் தீருவை தாங்குதே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரே சுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரே சுவை பாடிடுவே. நன்றி வரிகள் அமே, நன்றி வரிகள் செலுத்தியே. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நன்றி பதிகள் செலுத்தி ஹல்லேலூயா வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி பதிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பதிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை. கருத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை. அவரே சோ இந்து நின்ப அவராமம் கூற்றுவே. அவரே சோ இந்து நின்ப அவராமம் கூற்றுவே. இந்த ஒரு முறை பாடுமா? கருத்தை பிடித்த நாள் முதல். ஹல்லேலூயா. பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை. நன்றி மிகுந்த இதயத்தோடு. ஹல்லேலூயா. பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை. ஆமென். கருத்தை பிடித்த நாள் முதல். ஹல்லேலூயா. கருத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவில்லை. அவரே சோ இந்து நின்பம் அவநாமம் போற்றுவேன். அவதேசம் என்பம் அவநாமம் போற்று. இந்த ஒரு முறை பாடுவோமா? அவதேசம் அவநாமம் போற்றுவேன். நிறைந்த இதயத்தோடு நாதரே சுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரே சுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் பரிசுத்தரமானதியோடு சொல்லுமா? ஹல்லேலூயா. எவர் என் இயேசு பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்குள்ளாயிருந்து நம்மை தம்முடைய ஆலயமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிற தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே. நாமே அவர் ஆலயம்.
உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். நாமே அவருடைய ஆலயமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா இதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் அவருடைய பரிசுத்த ஆலயம் என்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you.
ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்தாவியானவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஹாலலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற வழியில் நம்ம எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ளாய் இருக்கிற இயேசு பெரியவர். எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என் இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. என் இயேசு உயர்ந்தவராய் இருக்கிறார். தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் என் இயேசு பெரியவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலேயும் என்னை வழிநடத்த, எனக்கென்று அதிசயங்களை செய்ய, என்னை ஹாலலூயா கரம் பிடித்து நடத்த ஆலோசனை தர, ஹாலலூயா எப்படிப்பட்டதான பெரிய பயங்கரமான என்னுடைய பலத்துக்கும் மிஞ்சின காரியங்களிலேயும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி என்னை பலப்படுத்தி கர்த்தர் எனக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் ஜெயண்டுக கிருபை செய்கிறார். ஹாலலூயா. அருமையான ஒரு பாடல், bigger than all my problems. ஆண்டவர் எல்லா நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். bigger than all my fears. என்னுடைய பயங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் பெரியவராக இருக்கார். எந்த பயமும் என்னை மேற்கொள்ள முடியாது. God is bigger than any mountain that I can or cannot see. நம்ம கண்ணில் பார்க்கிற காரியங்களும் நாம் பார்க்காத காரியங்களும் ஒரு மலை போல இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவராய் இருக்கிறார். அந்த அருமையான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். bigger than all my problems, bigger than all my fears. ஹல்லேலூயா. நம்முடைய கன்ஃபஷனாக இருக்கட்டும். உண்மையாகவே எனக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் அதற்கு தீர்வு தர வல்லவராய் இருக்கிறார். பாடுவோமா? பெரியவரே
எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, என் இயேசு உயர்ந்தவரே, தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் என் இயேசு பெரியவரே. கோலியாத்தை போன்ற தடைகள் நீங்கிடும், இயேசு நாமத்தால் யோர்தான் பிளந்து வழி விலகிடும். காரிரோளின் வேலைகள் என்னை சூழ்ந்தாலும், எந்த சோதனைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, உயர்ந்தவரே, தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் இயேசு பெரியவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையில் அறிக்கை பண்ணி தேவ சமூகத்திலே பாடுவோமா? கோலியாத்தை போன்ற தடைகள் வந்தாலும், கோலியாத்தை போல் அவை பயப்படுத்துகிற தடைகள் வந்தாலும், பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஹல்லேலூயா. யெகோவா தேவனின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிறவரே ஹல்லேலூயா. இந்த தேவனின் நாமத்தினால எல்லா தடைகளையும் நீங்க செய்கிற தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு வலுவான, எவ்வளவு வலிமையான சோதனைகள் ஹல்லேலூயா, தடைகள் இடுக்கண்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் ஹல்லேலூயா, எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை தருகிற தேவன், யோர்தானை பிளந்து வழி தருகிற தேவன், காரிருள் வேளைகளிலே நமக்கு மகிமையான வெளிச்சமாய் ஹல்லேலூயா. உலகத்தை காரிருள் மூடினாலும் கர்த்தருடைய மகிமை தமிழ் ஜனத்தின் மேல காணப்படும், கர்த்தருடைய வெளிச்சம் தமிழ் ஜனத்தின் மேல காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு முறை பாடுவோமா? கோலியாத்தை போன்ற தடைகள் நீங்கிடும், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல. யோர்தான் நதிகள், ஹல்லேலூயா, யோர்தான் நதி பிளந்து வழி விலகிடும். ஹல்லேலூயா. பாடுவோமா? கோலியாத்தை போன்ற தடைகள் நீங்கிடும், இயேசு நாமத்தால் யோர்தான் பிளந்து வழி விலகிடும். காரிரோளின் வேலைகள் என்னை சூழ்ந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என் இயேசு பெரியவரே. கோலியாத்தை போன்ற தடைகள் நீங்கிடும், இயேசு நாமத்தால் யோர்தான் விழுந்து வழி விலகிடும். காரிரோளின் வேலைகள் என்னை சூழ்ந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, என் இயேசு பெரியவரே, இந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, என் இயேசு உயர்ந்தவரே, இந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, என் இயேசு பெரியவரே, இந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு பெரியவரே, பெரியவரே இயேசு, என் இயேசு உயர்ந்தவரே, தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் என் இயேசு பெரியவரே, தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் என் இயேசு பெரியவரே, தொல்லை சோதனைகள் சூழ்ந்தாலும் என் இயேசு பெரியவரே. இயேசு பெரியவர் எப்போதும், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் நீங்கி போயிடும், யோர்தான் ஹல்லேலூயா அகன்று போய்விடும், ஹல்லேலூயா எதிரிகோ மதில் விழுந்து போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் பாதை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, மனாந்திரத்தில் வழி உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. நாம் ஹல்லேலூயா ஆராதிக்கும் தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் பெரியவர். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதுவெளிலே உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் அவையில் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, அங்கெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
நமக்கு நன்மை செய்யும்படியாய், ஹாலலூயா நம்மை தூக்கி எடுக்கும்படியாய், ஹாலலூயா நமக்கு எல்லா விதமான பயங்களையும் நீக்கி நம்மை தைரியப்படுத்தும்படியாய், நமக்கு புதிய கிருபையை கொடுக்கும்படியாய், புது பலனை கொடுக்கும்படியாய், நம்முடைய நம்பிக்கை இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக ஹாலலூயா ஆழமாய் வேரூன்று நம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாய். ஹாலலூயா இந்த காலவேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார், உங்களுடைய வீட்டிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார், நீங்க ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஏழு சபையின் மத்தியிலே உலாவின தேவன் இந்த நாளிலே நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக, ஹல்லேலூயா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்காக செய்கிறவராக நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நீ அறியாத வழிகளை உனக்காக கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரி ஜீசஸ் லார்ட் ஹல்லேலூயா. அவருடைய கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா அவருடைய கண்கள் ஒருவேளை ஹல்லேலூயா ஒரு அவிசுவாசத்தினால மங்கி இருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம், நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உன் தேவன் மத்தியில உயிர்த்தெழுந்தவராக, ஹல்லேலூயா உன்னை குறித்து கரிசனை உள்ள ஒரு தேவனாக, உன்னை விசாரிக்கிற தேவனாக, ஹல்லேலூயா அவர் மத்தியில மத்தியில உன்னுடைய குடும்பத்தில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா. ஹல்லேலூயா தேவன் நல்லவர். ஹல்லேலூயா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா மத்தியில் உலாவுகின்ற ஆவியான என் தேவனே, ஏழு சபைகளின் மத்தியில அசைவாட வருபவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்மோடு கூட இருக்கும்படி அவர் ஆவியின் ஆவியை நமக்குள்ளாக தரும்படி நாம் அவரோடு ஜீவிக்கும்படி ஹல்லேலூயா பாடுவோமா. மத்தியில் உலாவுகின்ற ஆவியான மத்தியில் உலாவுகின்ற ஆவியான தேவனே, இரு சபைகளின் நடுவிலே அசைவாடிட வருபவரே, இரு சபைகளின் நடுவிலே அசைவாடிட வருபவரே. முழுகமாய் தேவ சமூகத்தில ஜீவபலியாய் படைத்த ஹல்லேலூயா அவரை தொழுது கொண்டு அவர் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலியாய் ஒப்பு கொடுத்தார் அதனை செய்கிறோம் மாட்டவர்.
கர்த்தருடைய ஹல்லேலூயா கர்த்தர் பூமியெங்கும் நாவி கொண்டிருக்கிறது காண்கிறோம். ஹல்லேலூயா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராய் அவர் மத்தியிலே நாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் உத்தமமாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனம் உத்தமமாய் அவரை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஹல்லேலூயா தம்முடைய வல்லமையை காட்டும்படியாய் அவருடைய கண்கள் பூமியெங்கும் நாவி கொண்டிருக்கிறது. அவருடைய ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே நாவி கொண்டிருக்கிறார். நமக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அது உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய புயத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் ஹல்லேலூயா இந்த ஒரு முறையாய் பாடுவோமா. அற்புதங்கள் செய்பவரே அரிசயங்களின் நாயகன் நீரே ஹல்லேலூயா எனக்காய் நீ செய்வீரையா எனக்காய் நீ நடத்துவீரையா எனக்காய் ஆண்டவர் என்னுடைய பாதையில் ஆண்டவர் நீர் எனக்கு போதுமானவராய் இருந்து உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர் ஆண்டவர் நான் குறைவுபடுகிறது இல்லை ஆண்டவர் ஹல்லேலூயா 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 நான் தாழ்ச்சி அடைகிறது இல்லை ஆண்டவர் ஹல்லேலூயா எல்லாவற்றிலேயும் நிறைவாய் என்னை நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா பாடுவோமா ஹல்லேலூயா அற்புதங்கள் செய்பவரே அரிசயங்களின் நாயகன் தேவனை தரிசித்து பாடுவோம் ஹல்லேலூயா அவருடைய அன்பை ஹல்லேலூயா முழுவதுமாய் உணர்ந்து பாடுவோம் அவருடைய கரிசனை இந்த உலகில் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நீட்டவர்களாய் பாடுவோம். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இன்னமும் ஹல்லேலூயா அவர் சதாகாரங்கள் உயிரோடு இருக்கிறவரானபடியினால அவர் நம்மை நடத்த வந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாயிருந்தார் கூட இருந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் அவரை கைவிடுகிற தேவன் அல்ல ஒருபோதனை போட்டு விலகுகிற தேவன் அல்ல. கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் மட்டுமாய் கர்த்தருக்கு நாம் முன்னுள்ளவராய் இருக்கும் மட்டுமாய் கர்த்தருக்கு நாம் உத்தமமாய் சேவை செய்ய மட்டுமாய் ஹல்லேலூயா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்பவரே அதிசயங்களின் நாயகரே அற்புதம் செய்பவரே அதிசயங்களின் நாயகரே நிஜமென்று மறந்துவர் உங்களுடைய வார்த்தை மாறுகிறதில்லை உங்களுடைய வல்லமை மாறுகிறதில்லை உங்களுடைய அன்பு மாறுகிறதில்லை உங்களுடைய நேசம் மாறுகிறதில்லை உங்களுடைய பாசம் மாறுகிறதில்லை ஆண்டவரே உங்களுடைய கரிசனம் மாறுகிறதில்லை ஆண்டவரே எங்களோடு இருக்கும்படியாய் உயிர்த்தெழுந்தீரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு எட்டு வாழும்படியாய் ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்தீரே நஜியோடு உண்மை துதிக்கிறோம். ஐயா நாட்களிலே கர்த்தாவை கூடுதலாய் கர்த்தருடைய மகிமையின் சாயலை நாங்கள் ஆண்டவரே தரிசித்து தரிசித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரே கூடுதலாய் மகிமின் மேல மகிமை அடைந்து தேவனில் வெளிப்படுகிற வேளையிலே உம்முடைய சாயலாய் நாங்களும் ஆண்டவரே மறுமடைய கர்த்தர் உதவி செய்வீரா அதற்கு நேராய் எங்களை நடத்துங்க அதற்கு நேராய் நடத்துங்க. ஹல்லேலூயா நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் இந்த கூடுகையை நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவத்தினுடைய பெரிய மகிமை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் இயேசு நடப்பித்த அற்புதங்கள் இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்தது மாத்திரமல்ல பிரியமானவர்களே கிறிஸ்துவத்தினுடைய மகிமையை மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். இது வெறும் நம்பிக்கை மாத்திரமல்ல
இது ஒரு வரலாற்று உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையிலே 6 மணி நேர உபவாச ஜபம் இருந்தது. மிக ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய பாஸ்டர்மாவும் நானும் இணைந்து நாங்களும் ஜெபிக்க கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுத்தார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் 2 பேரும் காத்திருந்து எங்களுக்காக, குடும்பத்துக்காக, நம்முடைய சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாய் பேர் பெயராய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். பிரியமானவர்களே, அந்த ஜெப வேளை முடிந்த பிறகு அருமையான ஒரு சில விசுவாசிகள் எங்களை தொடர்பு கொண்டு அந்த ஜெப வேளை தங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது என்று பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது என்று சொன்னார். ஒரு குடும்பத்தில் அந்த ஜெபம் 7 மணி மட்டுமாக தொடர்ந்தது என்று அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு சகோதரி 5 மணிக்கு போல் ஃபோன் பண்ணி, இப்போ தான் நாங்கள் முடித்தோம், நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நல்ல ஜப ஆவியை இன்னும் அதிகமாக நம்முடைய சபைகளை கர்த்தர் ஊற்றி அவருடைய பார்வைக்கு பிரியமாக ஜெபிக்கிற சபையாக நான் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு கூட சங்கிலி ஜபத்தை சிகேசி மூலமாக, கர்மேல் கிட்ஸ் கார்னர் மூலமாக நடத்தி வருகிறார்கள். அதற்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சனிக்கிழமையும் நமக்கு சங்கிலி ஜபம் இருக்கும். அதை குறித்த அறிவிப்பை நாங்கள் உங்களுக்கு பின்னாலே குவாலிட்டி ஷேர்ஸ் மூலமாக தெரியப்படுத்துவோம். தயவுசெய்து எல்லாரும் சங்கிலி ஜபத்திலே பங்கு பெற வேண்டும். குடும்பமாக மாத்திரமல்ல, தனித்தனியாகவும், குறிப்பாக சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் நேரம் எடுத்து ஜபிக்கும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வேதம் வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கடந்த வாரத்திலே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகள் இருக்குமானால் உங்கள் கேள்விகளை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, கேள்வி அனுப்ப நேரம் இல்லை என்று நினைக்கிறேன். நல்ல வகை வகையாக பஜ்ஜி, போண்டா, அப்புறம் கிரில்லு, கட்லெட்டு, எல்லாம் அமர்க்களமாக போயிட்டுருக்குது. அதனால் கேள்விகள் கேட்க நேரம் இல்லை என்று நினைக்கிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புங்கள், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் அந்த பதில், அந்த கேள்விக்குரிய பதில் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமானால் குவாலிட்டி ஷேரில் போடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு அந்த பதிலை நான் அனுப்பி வைப்பேன், எனக்கு தெரியுமானால். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜபத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சிகேசி கேஎஸ் இந்த நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், இப்போது அது ப்ராட்காஸ்ட் குரூப்பாக, நாங்கள் மாத்திரம் அட்மின்ஸ் மாத்திரம் தகவல் அனுப்பக்கூடிய குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆராதனை வேளையில் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய குவேரிஸ் அனுப்புவதற்காக, உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பிரதிபலிப்புகளை அனுப்புவதற்காக நீங்களும் பங்கேற்கக்கூடிய இன்டராக்டிவ் குரூப்பாக அது ஓப்பன் பண்ணி வைக்கப்படும். பிரியமானவர்களே, ஒருவேளை இயல்பு நிலை திரும்பும்போது நம்முடைய குவாலிட்டி ஷேர்ஸ், நம்முடைய கர்மேல் கிட்ஸ் கார்னர், எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ஒரு இன்டராக்டிவ் குரூப்பாக மீண்டுமாக அது செயல்படும். உங்களுக்கு தெரிந்த யாராகிலும் அதில் பங்கு பெறாவிட்டால் தயவுசெய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட திறன் பேசி இல்லாதவர்களுக்கு நீங்கள் அவர்களை அறிவீர்களானால் உங்களுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், அவர்களோடு கூட இந்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களிடத்தில் திறன் பேசி இல்லை,
ஒருவேளை அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஆராதனையிலே பங்கு பெற முடியாது என்று இருக்குமானால் நம்முடைய ஆராதனை ரீப்ளே பண்ணப்படுகிறது, ரீப்ளே பண்ணப்படுகிறது. உங்களுடைய கைபேசியை கூட நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி ரீப்ளேயில் அவர்கள் பங்கெடுக்க நீங்கள் உதவி செய்யலாம். கத்த நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாற நாம் ஒன்று கூடி தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க கத்த நமக்கு சீக்கிரத்தில் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நாளுக்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கூடி வருகிற ஐக்கிய ஆராதனை ஒரு வேளை கர்த்தர் சித்தமானால் அது ஏப்ரல் 19 கூட இருக்கலாம், அடுத்த வாரமாக கூட இருக்கலாம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அரசாங்கம் கண்டிப்பாக சீக்கிரத்தில் அதற்கு ஒரு வழியை திறந்து தருவார்கள். நாம் கூடி வருகிற முதல் வாரம் ஐக்கிய ஆராதனையாக இருக்கும். அன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் திருவிருந்து உண்டு. ஹல்லேலூயா. நம்ம திருவிருந்து ஆராதனையோடு கூட மீண்டுமாக கூடி வரப்போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வீடுகளில் அன்பையும் ஐக்கியத்தையும் பராமரித்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த நாட்களில் அநேக இடங்களில் டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி கேள்விப்படுகிறோம். வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக, வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகள் உறவினர்களுக்குள்ளாக அநேக இடங்களில் பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு எதிராக ஆண்களுக்கு எதிராக ரெண்டு வச்சுக்குவோமே, நம்ம பிரச்சனைகள் கூடுது. ஆனால் இந்த நாட்கள் நம்முடைய குடும்பங்களில் அன்பும் ஐக்கியமும் கூடுகிற நாட்களாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற நாட்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற நாட்களாக இந்த நாட்களை கர்த்தர் மகிமை ஆசீர்வாதமாய் மகிமைப்படுத்தி தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுதலாக உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ள, கூடுதலாக உங்களுடைய கணவனை புரிந்து கொள்ள, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, அன்பு பாராட்ட, இன்னும் நெருக்கமாக அன்பிலே வளர இந்த நாட்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த சின்ன பிணக்குக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது, ஒரு சின்ன பிணக்குக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. உங்களிலே கிருபை பெற்றவர்கள், உங்களிலே ஆவிக்குரிய வல்லமை உள்ளவர்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நம்ம சபையில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதை குறித்து ஒரு பெரிய பட்டிமன்றமே வைத்தோம். விட்டு கொடுக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்காக உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் விட்டு கொடுக்கணும். திரும்ப சொல்லட்டுமா? விட்டு கொடுக்கிறது என்றால் மற்றவர்களுக்காக உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் விட்டு கொடுக்கணும். அனுசரிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு பிரியமில்லாததை மற்றவர்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிரியமில்லாததை மற்றவர்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக சகிச்சுக்கணும். அதான் அனுசரித்து போவது. அப்போ விட்டு கொடுத்து அனுசரித்து போவதென்றால் உங்களுக்கு பிரியமானதை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும், உங்களுக்கு பிரியமில்லாததை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ யார் விட்டு கொடுக்கணும், யார் அனுசரித்து போகணும்? உங்களில் யாருக்கு கிருபை அதிகமாக இருக்கோ அவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, மற்றவர்களை தாங்குங்க. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏன் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களுக்காக இப்போ நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ண போகிறோம். அவர்களை வாழ்த்தி பாடி ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நம்ம அருமையான தம்பி எப்தா புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவருக்காக நம்ம எல்லாரும் வாழ்த்தி பாட ஆயத்தமாக இருக்கணும். தம்பி எப்தா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அருமையான தம்பி ரூஃபஸ் அற்புதம், அவங்க புதிய இளர ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். கத்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கணும். ரூஃபஸ் அற்புதம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய அருமையான பிள்ளைகள் தம்பி வினோத் அக்ஸி, அவங்களும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாக இல்லற வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறோம். இந்த வாரத்திலே புதிய ஆண்டு இல்லற வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறோம். தம்பி வினோத் அக்ஸி, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை சிலர் பெயர்களை கொடுத்திருக்க மாட்டீர்கள்.
இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்போது நம்ம எல்லாரும் இவர்களை வாழ்த்தி பாடுவோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாட வேண்டும். நீங்கள் ஆண்டரை பார்த்து கேளுங்க, மே காட் பிளஸ் தம், ஹாப்பி லாங் லைஃப் டு தம் என்று நீங்கள் பாடும்போது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர்களுக்கு நீண்ட ஆயுளை கட்டளையிடுவார். பாஸ்டர் அம்மாவோடு கூட சேர்ந்து, தம்பி யுவராஜோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாருமாக பாடுவோம். May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Happy long life. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear believer. Happy long life to you. நல்ல நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த வேளையிலேயே அருமையான தம்பி ஜெப்தாவுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அருமையான ஆண்டவரே, தம்பி ரூஃபஸ் மகள் அற்புதத்துக்காக, தம்பி வினோத் மகள் அக்ஸிக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஜீவிய காலம் முழுவதும் உடைய நன்மை, உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மக்களாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக, வற்றாத நீரூற்றாக இருக்க கிருபை தார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சபைக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காத்து கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக. நீடித்த நாட்களால் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி உங்களுடைய நன்மையை காண உதவி செய்யும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய நன்மை, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர்மையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜீசஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் ஒருவரை சந்தித்து ஒன்றாக சபையாய் கூடி வந்து ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலை 5 வாரங்களாகிவிட்டன. இது 4வது ஓய்வு நாள். பிரியமானவர்களே, மனதுக்கு சற்று வேதனையாக இருந்தாலும், ஒருவேளை இப்படிப்பட்ட நேரலையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை உலகம் முழுவதிலேயும், பொதுவாக எல்லா மத கூடுகைகளும் இன்றைக்கு தடைபட்டிருக்கும் போது, பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்தின் பாரம் ஏன் நமக்கும் தடைபட்டிருக்க வேண்டும்? எல்லாருக்கும் தடைபட்டிருக்கிறது, நமக்கும் தடைபட்டிருக்கிறது என்று இல்லாமல், இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தும் போது எனக்குள்ளாக வந்த ஒரு வெளிச்சம், ஒருவேளை கர்த்தர் வெளிப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்று சொல்லாவிட்டாலும் எனக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று அறிந்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் கோபமாயிருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம மேலே கோபம்? ஏன் சபை கூடுதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, சபை கூடி வருதலை நாம் அசட்டை பண்ணினோம். நேற்று ஒரு சகோதரர், ஒருவேளை சில காலமாகவே ஆராதனைக்கு வராதவர், யா சபை பூட்டியிருக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது என்று சொன்னார். உண்மையாகவே என்னுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது. சபை ஆராதனை, சபை கூடி வரும்போது
ஒரு சிலர் வருவதில்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். சிலர் சின்ன சாக்கு கிடைத்தாலும் சரி, ஆராதனைக்கு வராமல் இருந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, சின்ன தலைவலி, யாரோ வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் கோயிலுக்கு வரல. எத்தனையோ பேர் சபை கூடி வரதில்ல, அசட்டை பண்ணினார். சபை கூடி வரும்போது தேவன் வேதனைப்படுகிறார். ஏனோ தானோ என்று சொல்லி பிந்தி வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய உள்ளத்தில் காண்பித்தார். எதற்காக? ஒருவேளை தூர இடங்களிலிருந்து வருகிறவர், பொது வாகன போக்குவரத்தை சார்ந்து இருக்கிறவர், ட்ரெயின், பஸ், ஆட்டோ என்று பிடித்து வருகிறவர் என்றோ ஒரு நாள் பிந்தலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், சுய வாகனங்களை பயன்படுத்துகிறவர்கள், ஆராதனைக்கு நெடுகவே பிந்தி வருகிறீர்கள். கர்த்தர் வேதனைப்படுகிறார். அப்படி ஒரு ஆராதனை வேண்டுமா? நம்முடைய தேவன் கோபப்படுகிற தேவன், நம்முடைய தேவன் எரிச்சல் படுகிற தேவன். அவர்கள் தேவனை கோபமூட்டினார்கள் என்று பார்ப்பார். ஆராதனைக்கு வரும்போதும் சாங்க போங்கமாக வருவது, வெளியே நின்று பேசிக்கொண்டிருப்பது, உள்ளே அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு துதித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சில வேளைகளில் பாடல் ஆராதனை தொடங்கி இருக்கும், வெளியே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் வேதனைப்பட்டார், உங்களுக்கு ஆராதனையே வேண்டாம் என்று மூடிவிட்டார். வெளியே நின்று பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எதற்கு ஆராதனை என்று தேவன் இடத்துல கேட்கிறார். எதற்கு அவர்களுக்கு ஆராதனை? உள்ளே பாடும்போது சேர்ந்து பாட விருப்பம் இல்லை, வெளியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் வேதனைப்படுகிறார். ஏதோ சின்ன சின்ன காரியங்கள், நாங்கள்லாம் அன்பின் விருந்து செய்யணும், நாங்கள்லாம் வெளியே நிற்கணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆராதனைக்கு வராமல் எல்லாம் பார்த்து தேவன் வேதனைப்பட்டு ஆராதனை வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார். கோபமாக இருக்கலாம். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், ஏன் எல்லாருக்கும் ஆராதனை இல்லாமல் போயிட்டு? என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது, சரி இப்படி இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் எத்தனை பேர் ஒரு மனஸ்தாபப்பட்டீங்க, எத்தனை பேர் அக்கறை காண்பித்தீங்க, எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, அவங்ககிட்ட போய் பேசுனீங்க, ஒருவேளை அவங்க உங்களை தப்பாக நினைத்திடக்கூடாது என்று சொல்லி நீங்களும் அவங்களுக்கு பிரேசலா யாருக்கு, வெளியே நிற்கிறவங்களுக்கு நீங்களும் சந்தோஷமாக பிரேசலான்னு சொல்லித்தானே உள்ளே வந்தீங்க? உங்களுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு அவங்க மேலே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் என்ன செய்தேன், அவங்களுக்காக எவ்வளோ பாரப்பட்டு ஜெபித்தேன் என்று கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிறார். என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன். எவ்வளவாக ஆராதனைகள் அசட்டை பண்ணப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஏன் திருவிருந்தில் இல்லை? திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர் இரவெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத படக்காட்சிகளை பார்த்துவிட்டு, வீட்டில் அன்பு ஐக்கியம் இல்லாமல், பிரியமான கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்களோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் அந்த பந்தி எண்ணமற்று போயிட்டு, எதற்கு அந்த பந்தி என்று கர்த்தர் கேட்கிறார். எதற்கு அந்த பந்தி? ஐயோ, பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை இல்லை, ஈஸ்டர் ஆராதனை இல்லையா, இப்படியெல்லாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் எப்போது கேட்டேன் என்று அவர் கேட்கிறார். எப்போது கேட்டேன் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மனம் இறங்க வேண்டும், நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சாங்கோபங்கமான வாழ்க்கை மாற வேண்டும். மற்றவர்களை குறித்தல்ல, கர்த்தர் எனக்கு என் கரத்தில், எங்கள் கரத்தில் தந்திருக்கிற சபையை குறித்து எங்களுடைய பாரத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, தேசம்
சிறைப்பட்டு போகும்போது, தானியலும் சிறைப்பட்டு போவார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகம் சிறைப்பட்டு போவார், ஜெருபாபேலும் எசேக்கியலும் கூட தான் சிறைப்பட்டு போவார்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உள்ளே ஆராதனை நடக்கும்போது வெளியே நின்று பேசி கொண்டிருக்கணும், ஆராதனை வேளையில் தேவனை தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி மொபைல் பார்த்து கொண்டிருக்கணும், பாதி ஆராதனையில் எழும்பி டீ குடிக்க போகணும், உங்களுக்கெல்லாம் ஒரு ஆராதனை தேவையா என்று தேவன் கேட்கிறார். பாதி ஆராதனையில் எழும்பி டீ குடிக்க போகிறவர்களுக்கு ஆராதனை தேவையா? என்னுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்தியாக அல்ல, என்னுடைய உள்ளத்தில் தேவன் பாரப்படுத்தின ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்த வியாக்கியானத்தை இன்னும் ஒரு நாளிலே நான் பேசுகிறேன். இப்போதே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அழுது ஒப்புக்கொடுங்க. தானியேல் செபிக்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம், 15 வயதில் சிறைப்பட்டு போனான். கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகள் கழித்து 9 அதிகாரத்தில் தரிவு அரசாண்டம் 1 வருஷத்தில் தான் பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறான். ஒருவேளை இத்தனை நாட்களாக தானியலை போல உள்ள நல்லவர்கள், நீங்கள் அவரை அசட்டை பண்ணலை, ஆனால் நம்மெல்லாம் ஜெபிக்காத பாவத்தை கர்த்தர் உணர்த்துக்கிறார். இவ்வளோ நாளும் ஜெபிக்காமல் போயிட்டோம். தானியல் ஒரு நாள் தன்னை தாழ்த்து, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம். ஒருவேளை வெளியே நின்று பேசுகிற பாவத்தை நீங்கள் செய்யலை, வெளியே நின்று பேசுகிறவர்களுக்கு சந்தோஷமாக பிரேசலாட் சொன்னீங்க பாருங்கள், அந்த பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவர்களை கண்டிக்காமல் உணர்த்தாமல் அவர்களுக்கு பிரேசலாட் சொல்லி 2 வார்த்தை அவங்களோட நின்று பேசி உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த பாவத்தை நாம் செய்தோம். அவர்களுக்காக வீட்டில் போய் அழாத பாவத்தை நாம் செய்தோம். துணிகரமாக திருவிருந்தில் பங்கெடுக்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்த பாவத்தை நாம் செய்தோம். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் அவர்களை தண்டித்திருக்கலாமே, ஏன் எல்லாருக்கும் இன்றைக்கு சபைக்கு வரக்கூடாத நிலை என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அதுவும் அவருடைய அன்பு. அவங்கள மாத்திரம் தண்டித்திருக்கலாம் என்று சொன்னால் ஒருவேளை அவங்க கையக்காலை உடைச்சிருக்கணுமா, இல்லை அவங்க நித்திரை அடைந்திருக்கணுமா? அவங்களை அழிக்கும்படியாக இல்லை, அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து எல்லாருமாய் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். இதற்காக நான் பாரப்பட்டிருக்கும் போது இன்றைக்கு காலையில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி, அதை நாங்கள் சேர்ந்து வாசிக்கிறோம். நான் சொன்னது போல் கர்த்தர் சித்தமானால் அதை பின்னாலே நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமானால், கண்ணீரோடு கூடுமானால் முழங்காலில் நின்று அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12 புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 ஃப்ரம் வேர்ஸ் 24 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:24 ஹீப்ரூஸ் சாப்டர் 12:24. இது கர்த்தரே இந்த காலையிலே எனக்கு உணர்த்தினார். ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன், இந்த வேத வசனம் எங்கே இருக்கிறது என்று கூட என்னாலே உடனே தெரிந்து கொள்ள முடியலை. சிஸ்டர்கிட்ட கேட்டேன், பிறகு நாங்கள் 2 பேரும் தேடி இந்த வசனத்தை எடுத்தோம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிற வார்த்தை அழுது ஒப்புக்கொடுங்க. எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை சபை கூடுதலை என்னென்ன வகையில் நாம் அசட்டை பண்ணியிருக்கிறோம், இல்லை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு துணை போயிருக்கிறோம், இல்லை அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், அதை குறித்து பொருட்டாக எண்ணாமல் இருந்திருக்கிறோம், அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம், தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. எபிரேயர் 12:24 வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், ஆபீரனுடைய ரத்தம் பேசுந்ததை பார்த்தும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம் சபை கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக அந்த இரத்தம் பேசுகிறது, அந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம், சியோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நாம் பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
கர்த்தர் சொல்கிற, நான் ஏன் அவங்களை ஆசீர்வதிக்கணும்? என் நாமத்தினாலே நீ ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கூட அவர்கள் உட்கார்ந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, அவசர அவசரமாக வெளியே போகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க விரும்பலை. எதுக்கு அவங்களை ஆசீர்வதிக்கணும் என்று கர்த்தர் கேட்கிறார். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையார். சில காரியங்களை விட்டு விலக வேண்டும், சில காரியங்களை விட்டு விலகக்கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஒரு ஆசீர்வாதத்தை கூட அசட்டை பண்ணி வெளியே போகிறீர்கள். உங்களை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார். சபை புலம்புகிறது. மற்றளை குறித்தல்ல, நான் எங்களை கர்த்தர் உத்தரவாதமாக வைத்திருக்கிற சபைக்கு நான் பேசுகிறேன். எல்லா சபைக்கும் இது பொருந்தும். உலகம் முழுவதும் உள்ள சபைகள், பிரியமானவர்களே, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பல்லோகத்திலிருந்து பேசினவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசிகளை கொண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு செவி கொடாதவர்களே தப்பி போகாவிட்டால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வசனத்தை, வேத வசனத்தை போதிக்கும்போது, பிரசங்கிக்கும்போது, வெளிப்படுத்தும்போது அதற்கு செவி கொடுக்காவிட்டால் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? 26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, சீனாய் மலையிலே பேசும்போது அந்த சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு. நான் இன்றைக்கு சியோன் மலையினிடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். முன்னால் உள்ள வசனங்களில் அதை சொல்லுவார், சியோன் இடத்துல வந்து சேர்ந்தீர்களே. 27 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவள் இஸ்ரவேல் தேசம் வனாந்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இன்றைக்கு இந்த சத்திய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த சீனாய் வனாந்திரம் அசைந்தது, இந்த சீனாய் மலை அசைந்தது, அந்த வனாந்திரம் அசைந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. பூமியை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. நல்லா கவனியுங்கள். இப்போ எதற்காக இப்படி அசைக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் நான் கர்த்தர் நடத்தும்போது இன்னும் விரிவாக பேசுகிறேன். இன்றைக்கு ஏன் அசைக்கிறார் தெரியுமா? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. ஊராசனம், ரட்சிக்கப்பட்ட, ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தில் நடக்கிறவர்கள், தேவ சமாதானத்தில் இருக்கிறவர்கள் அசைய மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவங்க அசையலை. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. யார் யாரெல்லாம் நித்தியத்தை குறித்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அசைய மாட்டார்கள். பண்டிகை கொண்டாடுறவங்க அசையலாம், பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கிற அசைய மாட்டார். தெளிவாக சொல்கிறாரு, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. ரட்சிப்பு அசையாது, தேவ சமாதானம் அசையாது, பரலோகம் அசையாது. பிரியமானவர்களே, எப்படியானாலும் மரண வரப்பு. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நாம் மரிப்பதில்லை, மறித்தாலும் பிழைத்திருப்போம், நம்ம அசையப்போவதில்லை. நல்லா சொல்கிறாரு, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. இப்போ அசைக்கிறாரு, அசைக்கிறாரு பூமியை. எதற்காக? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய தேவ சமாதானம் நிலைத்திருக்கத்தக்கதாக, உன்னுடைய சத்திய வாழ்க்கை நிலைத்திருக்கத்தக்கதாக, பரிசுத்தத்தின் மேல் உள்ள உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் நிலைத்திருக்கத்தக்கதாக. அதெல்லாம் அசையாது. பூமி அதிர்ந்தாலும், மலைகள் பேர்ந்து நடுத்த மொத்தத்தில் விழுந்து போனாலும், ஆழி பொங்கினாலும்,
சீயோன் அசையாது. அல்லேலூயா. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் போல ஆடுனா உதிர்ந்துடும். அசைவுள்ளது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சும்மா பண்டிகை கொண்டாடுறது, சும்மா ஒரு நாள் இயேசு மரித்தார்னு அழுறது, தம்மூசுக்காக அவர்கள் அழுதது போல. ரெண்டு நாள் கழித்து இயேசு உயிர் தழுந்தார் அலே இல்லையான்னு கத்துறது. மறித்ததுனாலையும் பலன் கிடையாது, உயிர் தழுந்ததுனாலும் பலன் கிடையாது. திரும்ப அதே போல் பிற உபவாசம் இருக்க அடுத்த வருஷம் 40 நாள் வரணும். அந்த 40 நாள் ஒரு பரிசுத்தம், ஒரு தியானம், பிற அசைஞ்சிருவேன். இந்த அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை, இதெல்லாம் மாறி போயிடும், உதிர்ந்து போயிடும். இது உதிர்ந்து போகணும், இது கிறிஸ்தவம் அல்ல. எப்படி ஒரு காரியம் உண்டாக்கப்பட்டதோ அது அழிந்து போகும். எவ்ரிதிங் தட் இஸ் மேட் வில் பி டிஸ்ட்ராய்டு. பிறந்தது மறிப்பது போல, கிறிஸ்துவுக்குள் பிறந்தது மறிக்காது. உண்டாக்கப்பட்டவைகள் மாறி போவது போல இன்றைக்கு அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மாறி போடும். கர்த்தர் அசைக்கிறார். அதனால் என்ன செய்யணுமா வாசிங்க. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம கர்மேல் தீர்மானம் பண்ணுவோம். இப்படி எல்லா சபைகளும் தீர்மானம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தீர்மானம் பண்ணுங்கள். அது வரைக்கும் சபைகள் மூடி இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? இறக்கத்துக்காக கெஞ்சுவோம். எப்படி ஐயா ஆராதனை செய்யணும், எப்படி ஆராதனை செய்யணும்? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, தேவனுக்கு பிரியமாய் கூத்தாடுகிறதற்கும் டிங்கிரி டிங்காலே பாடுகிறதற்குமா ஆராதனை? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள் தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன். என்னோடு கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தின வார்த்தைகள், கர்த்தரிடத்திலே முகமுகமாய் பேசினார் என்று சொல்ல மாட்டேன். என்னை தாழ்த்து சொல்லுகிறேன், எனக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கிருபையை பற்றிக்கொள்வோம், இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே தயவு செய்து நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க உமை தெழுது கொள்ள ஆண்டவரே வகை திறந்து தார். தேசத்தில் இறக்கம் பாராட்டி எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். ஒரு நாள் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து சிறைப்பட்டு போய் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து தானியல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே மன்னியும். ஜெபம் பண்ணுங்க, இருக்க இடத்துல ஜெபிங்க. எவ்வளோ அந்த ஆராதனை அசட்டை பண்ணி இருக்கிறேன் இருதயம் உடைகிறது. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவ மக்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம், இயேசுவே எங்களை மன்னியும். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், அவர்களெல்லாம் கல்லை வணங்குகிறார்கள், விக்கிரகத்தை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். பெரிய அறிவாளி கேட்கிறான், இந்த கல்லிலே தெய்வத்தை கண்டு தெருவிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறான், தோப்புக்கரணம் போடுகிறான், அவ்வளவு பக்தியாய் கல்லிலே இறைவனை கண்டு கும்பிடுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனை கும்பிடுகிறேன் என்று பெருமை பாராட்டுகிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம் உள்ளே துதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உள்ள இடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை பேசப்படும் போது நீ வெளியே நின்று கொண்டிருக்கிறாய், டீ கடையில் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருக்கிறாய், அப்புறம் எதற்கு சபை திறந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். உங்கள் நிமித்தமாக சபை புலம்புகிறது, சபை புலம்புகிறது. நாமும் அவர்களுக்கு ஒத்துப்போனோம், பேசிக்கொண்டிருந்தோம், அவர்கள்ட்ட அன்பாக இருந்தோம், அவர்களை திருத்த முடியலை, முயற்சிக்கலை, ஜெபிக்கலை,
எல்லாரும் பாவம் செய்தோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோ. 29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அவரோடு நம்ம விளையாட வேண்டாம். அவர் இரக்கமுள்ள பிதா. இருக்கிற இடத்துல கண்களை ஓடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னியும். ராஜா, சீக்கிரமாய் நாங்கள் சபையாய் கூடி வந்து உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய ஆண்டவரே உதவி செய். ஆண்டவரே, அசைவில்லாதவைகள் நிலைத்திருக்கும்படி. அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்ட காரியங்களைப் போல மாறி போகும்படி நீர் அசைக்கிறீர் ஐயா. சபை அசைத்திருக்கிறீர், பூமி எங்கும் அசைத்திருக்கிறீர். ஆண்டவர், நீர் அசைத்திருக்கிறீர் ராஜ். ஆனால் இரக்கம் பாராட்டுவீர் ஆண்டவர். நான் இனி பயபக்தியோடு உமக்கு உண்மையாய் ஆராதனை செய்ய நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன், என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நான் எங்களை ஒப்புக் கொடுக்குறேன். குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எங்களுக்கு மன்னியும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்காமல் இருந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். திருப்பந்தி அசட்டை பண்ணப்பட்டது ஆண்டவர். இன்றைக்கு திருப்பந்தி கூடி வர முடியவில்லை. எங்களுக்கு மன்னி, எங்களுக்கு மன்னி, எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். எப்படியாக உடைய நன்மையை காண, உங்களுடைய இரக்கத்தை காண உதவி செய். எங்களுக்கு மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்தவான்களின் கூடுகைகளுக்கும் உங்களுடைய இரக்கத்தை காண்பிய ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாய் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். இந்த சூழ்நிலை நெடுகவே இராது. இது எந்த விதமான முடிவும் அல்ல. பயப்பட வேண்டாம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறவர்களாய் நம்மை மாற்ற, அசைவில்லாது இருக்கிறவர்களை நிலைத்திருக்க பண்ணும்படிக்கு கர்த்தர் அனுமதித்த ஒரு சூழ்நிலை. அவரிலே, அவருடைய அன்பிலே நம் நிலைத்திருப்போம். இந்த சூழ்நிலை நம்மை அசைக்காது. பசியானாலும், பஞ்சமானாலும், பட்டினியானாலும், பட்டயமானாலும் ஒன்றும் நம்மை அசைக்காது. நாம் அசையாது இருக்கிறதை காண்பிக்க கற்று இந்த சூழ்நிலையில் பூமியை அசைய பண்ணுகிறார். கிருபை நம்மை தாங்குவதாக. கற்று நல்லவர். நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஒரு பாடலை பாடுவோம். எங்கள் பாஸ்டரையா எங்களுக்கு அதிகமாக பாடுகிற ஒரு அருமையான பாடல். குறிப்பாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்போதெல்லாம் பாடுகிற ஒரு பாடல், கீதம், கீதம், ஜெய ஜெய கீதம். கை கொட்டி பாடிடுவோம். இருக்கிற இடங்களில் நல்லா கைகளை கொட்டி பாடுங்க. குடும்பம்னா ஒருவேளை ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறவங்க எழும்பி நின்று கூட கரங்களை தட்டி பாடலாம். நல்லா உற்சாகத்தோடு கூட கைகளை கொட்டி நாம் பாடுவோம். கீதம், கீதம், ஜெய ஜெய கீதம். கை கொட்டி பாடி, கை தட்டி அல்ல, கை கொட்டி பாடிடுவோம். ஆமீன். கை கொட்டி பாடிடுவோம். Amen.
கை கொட்டி பாடிடுவோம். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். அதிரடி நம்முடைய தேவன், எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்னி, இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், நமக்காக மனஸ்தாபப்படுகிறவர். அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய முகத்தை தொடர்ந்து நோக்கி பார்ப்போம். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள் எப்படி இருந்தது? அன்றைக்கு பெரிய சபை கூடுதல், ஆராதனை, இப்படி முழக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார், கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலேயே சிலருக்கு தரிசனமாகிறார். ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி அவர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த ஒரு சூழ்நிலை, அந்த நிகழ்ச்சி, அந்த நெகிழ்ச்சி இந்த 2-3 நாட்களாக நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் லாக்டவுனில் இருக்கிறோம். அடுத்து என்ன எப்படி என்று புரியாமல் இருக்கிறோம். இயேசு நமக்கு தரிசனமாகிறார். அன்றைக்கு சரீரப்பிரகாரமாக தரிசனமானார், இன்றைக்கு அவர் நமக்கு தரிசனமாகிறார். அந்த இயேசு நமக்கு தரிசனமாகும்போது எப்படி இருக்கும்? ஒரு வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, மார்க் சாப்டர் 16 ஃப்ரம் வேர்ஸ் 9-11, 9-11 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், அவரோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருக்காங்க? துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு செய்தி வருகிறது. துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிற இடத்துல ஒரு செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். வாசியுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார். என்ன செய்தி?
இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா ஹலேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார். துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி, ஹலேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும், அவளுக்கு காணப்பட்டார், நமக்கும் காணப்படுகிறார், எல்லாருக்கும் காணப்படுவார். ஹலேலூயா, நான் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. இப்படி செய்தியை கேட்டும் சிலர் நம்ப மாட்டாங்க, என்ன பண்ணுறது? இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்கு காணப்படுவார், இயேசு உங்களை கைவிட மாட்டார், இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார் என்று கேள்விப்பட்டும் சிலர் நம்பலை. நம்மளை இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான் விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த ரிசரக்ஷன் ஈவெண்ட்ஸ், இயேசு உயிர் தெழுந்த அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள், அதை கொஞ்சம் உங்களுக்கு தொகுத்து வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதை தொகுத்து உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் 6 PM ஆன் அவர் சாட்டர்டே. நேற்று இரவு இதை நான் உட்கார்ந்து கொஞ்சம் தொகுத்தேன். இதை 4 சுவிசேஷங்களிலேயும் 4 நற்செய்தி நூல்களிலேயும் இந்த சம்பவங்களை அந்த நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதை நம்ம தொகுத்து பார்க்கும்போது மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப விரிவாக அல்ல, குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரைஸ்ட் ரிசன் ஃப்ரம் த டெட் எனி டைம் ஆஃப்டர் அவர் 6 PM ஆன் சாட்டர்டே. இன்றைக்கு நம்ம சொல்கிற சனி ஞாயிறெல்லாம் இன்றைக்கு கிடையாது. ஆனால் நம்ம கணக்கின்படி பார்த்தால் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு யூதர்களுடைய ஓய்வு நாள் முடிகிறது. 3 இரவு 3 பகல் பூமியின் தாழ்விடங்களில் இருந்த மனுஷகுமாரன் நம்ம கணக்கின்படி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். எ வயலண்ட் எர்த்குவேக் அண்ட் ஏஞ்சல் ரோலிங் அவே த டூம் ஸ்டோன் சிட்டிங் அப்பான் இட், இதெல்லாம் நடக்குது. ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருது, கல்லறையினுடைய கல் புரட்டப்படுகிறது, தேவ தூதன் அந்த கல்லறையில் அந்த கல்லில் உட்கார்றான். பிரியமானவர்களே, அந்த காட்ஸ், அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த அந்த போர் வீரர்கள், இராணுவத்தினர், அவங்களாம் அப்படி பயந்து நடுங்கி செத்தவனை போல விழுந்து உறைந்து போடுகிறார். அந்த காட்ஸ்லாம் அப்படியே தே ஆர் ஃப்ரோசன். இயேசு அங்கே இல்லை, அவர் கல்லறையிலேருந்து வெளியே வந்ததை யாரும் பார்க்கலை. இயேசு அங்கே இல்லை. இப்போ இன்னொரு பக்கம், வெரி ஏர்லி ஈவன் வென் இட் வாஸ் டார்க், அதாவது அந்த 6 மணிக்கு அவங்களுடைய மாலை 6 மணிக்கு அவங்களுடைய ஓய்வு நாள் முடிந்த உடனேயே பிரியமானவர்களே சில ஸ்திரிகள்லாம் ஆயத்தப்பட்டு இன்னும் இருட்டாக இருக்கும்போதே அவங்கெல்லாம் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அந்த கல்லறையின் இடத்துக்கு வர தீர்மானிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஈவன் வயல் இட் இஸ் எட் டார்க் அப்படின்னா அந்த ட்வைலைட், அந்த விடியல் தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த நேரம் பொதுவாக 3 to 4 மணி என்று சொல்லுகிறார்கள். பிரியமான அந்த பெண்கள் அந்த இருட்டில் கல்லறைக்கு வர அந்த ஒரு வாஞ்சி இருந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் கல்லறைக்கு வர புறப்பட்டு வருகிறார்கள். மேரி மேக்டலின் அண்ட் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், இன்னொரு அனதர் மேரின்னு இருக்கும், அது மதர் ஆஃப் ஜேம்ஸ். அப்போது மேரி மேக்டலினும் மதர் ஆஃப் ஜேம்ஸும் அவங்க கல்லறைக்கு முதலாவது வந்து சேருகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்ல முடியாது, தனித்தனியாக வந்து கூட அங்கே அவர்கள் சந்தித்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சேர்ந்து போகவில்லை, தனித்தனியாக கூட அந்த நேரத்தில் வந்திருக்கலாம், பேசியிருப்பாங்க, வா நீயும் வந்துடுறேன் நானும் வந்துடுறேன் என்று பேசியிருக்கலாம். மேரி மேக்டலின் அனதர் மேரி ஆர் மதர் ஆஃப் ஜேம்ஸ் அவங்க கல்லறையின் இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். இதுக்குள்ளே அந்த பயந்து விழுந்து கிடந்த அந்த போர் வீரர்கள் காவல்காரங்கள்லாம் எழும்பி ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இவங்க வந்து பார்க்குறாங்க, ஸ்டோன், அந்த கல்லறையின் கல் புரட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. பாடி வாஸ் நாட் த, அங்கே சரீரத்தை காணும். இந்த சரீரத்தை காணும் என்ற உடனே பிரியமானவர்களே,
மேரி மேக்டலின் மகதலேனா மரியாள் சீஷர்கள்ட்ட ஓடுறான். செல் கல்ல இது காணும். இவா சீஷர்கள்ட்ட ஓடுறான். அனதர் மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. அவங்க ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களும் பயந்து அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் விமன்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயையோ அவரை காணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மேரி அவங்களும் அங்கேருந்து பார்த்துட்டு ஓடுறாங்க. மேரி மேக்டலின் ஏஞ்சலை பார்க்கல, இந்த மேரி ஏஞ்சலை பார்த்துருக்கலாம். பிரியமானவர்களே, இதுக்கடையில் மேரி மேக்டலின் ஓடி போகிறாங்க. அங்கே பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக இருக்கிறாங்க. மற்ற சீடரும் ஒரு வேளை வேறு இடத்துல தங்கியிருந்தாங்க போல் அந்த நைட்டில். எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. பீட்டரும் ஜானும் மாத்திரம் தனியாக ஒரு இடத்துல இருந்துருக்கணும். பீட்டர்கிட்ட ஜான்கிட்ட போய் மேரி சொல்கிறாங்க. சொன்னோடனே இப்படி அவர் பாடியை காணும், கல் திறந்துருக்குன்னு சொல்லி மூச்சு வாங்குவாங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே பீட்டரும் ஜானும் அங்கேருந்து வர்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வர்றதுக்குள்ளே ஏற்கனவே சுகந்த வார்த்தைங்க வாசனை திரவியங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்த அந்த சிஸ்டர்ஸ் அவங்க கல்லறிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸும் வந்துட்டாங்க. அவங்க போய் பார்த்து வழியில் பார்த்துருப்பாங்க. பார்த்து அவங்களும் சேர்ந்து கல்லறைக்கு வர்றாங்க. இவங்க ரெண்டு தேவ தூதர்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. பிரியமானவர்களை பயந்து நடுங்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறான், அவருங்க இல்லை, அவர் உயிரோடு எழும்பிட்டார். இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற நற்செய்தி கிடைத்தது இந்த விமனுக்கு தான் ஃபஸ்ட்டு. இயேசு உயிரோடு எழும்பிட்டார், போய் நீங்கள் சீடர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதே பயம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ரெண்டு சீடர் ரெண்டு ஏஞ்சல்ஸை பார்க்குறாங்க. தேவ தூதர்களை பார்த்துட்டு இவங்க பயந்து வர்றாங்க. இவங்க அங்கேருந்து போகிறதுக்குள்ளே பீட்டர் அண்ட் ஜான் வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பீட்டர் அண்ட் ஜான் வந்தோடனே பீட்டர் தான் முதல்ல வர்றாரு. துரு துரு ஜான் வர்றாரு. பீட்டர் கொஞ்சம் வயசானவர் போல் பிந்தி வர்றாரு. ஜான் வந்துட்டு உள்ளே போக ஒரு பயம். பீட்டர் எப்பவுமே கொஞ்சம் துரு துரு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே எல்லாம் ஷ்ரவுட், சீலை துணி, மரண சீலை துணி, பிரேத சீலை துணி மடித்து வச்சுருக்கு. யாரோ பாடியை தூக்கிட்டு போகிறவங்க அப்படி சுருட்டியெல்லாம் மடித்து வைக்க மாட்டாங்க. பிரியமானவர்கள் எல்லாம் சுருட்டி மடித்து வச்சுருக்கு. ஒன்றும் புரியலை. யார் தூக்கிட்டு போனால் இப்படியா அதெல்லாம் மடித்து வச்சுட்டா தூக்கிட்டு போவாங்க? என்ன பண்ணேன்னு தெரியலை. வெளியே வந்து காணும் என்ன பண்ணுறது. பீட்டர் ஜானும் திரும்பி போகிறாங்க. ஆனால் மேரி திரும்பி போக விரும்பலை. எப்படியாவது அந்த பாடியவாது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லு. பிரியமானவர்களே, அவளுடைய ஒரு அன்பு, அந்த பாடியவாது பார்த்துடணும், எங்கே போய் இருக்கும் அந்த பாடி அப்படின்னு சொல்லி மேரி மாத்திரம் அங்கேயே நிற்கிறாங்க. அப்படி மேரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஒரு ஏஞ்சல் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. இப்போ தான் மேரி முதலாவது ஒரு ஏஞ்சலை பார்க்குறாங்க. எப்படி மேரி இருக்கிறாங்க, மேரி மேக்டலின் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாடியை காணுமே, பாடியை காணுமே அப்படின்னு சொல்லி அழுறாங்க. மற்றவங்கெல்லாம் பயந்தாங்க, நடுங்கினாங்க, ஆனால் அழுதாங்கன்று இல்லை. இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியலை, அழுறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் கேட்குறா, நீ ஏன் அழுற? நீங்கள் பதிலே சொல்ல திரும்பி போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல? இப்போ இயேசு பின்னால் நிற்கிறார். இயேசு பின்னால் நிற்கிறார். இயேசு மரியாதை பார்த்து, ஸ்திரீயே நீ அழுற. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்களால இயேசுன்னு கூட புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க தேடினதெல்லாம் ஒரு மரித்து போன சரீரத்தை, பிரேதத்தை. இவர் உயிரோடு எழும்பிட்டார், நீ ஏன் அழுற? அவரை தோட்டக்காரர் நினச்சி, யா நீங்கள் எங்கேயாவது அவருடைய பாடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஐயா, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் ஐயா. ஒருவேளை அவங்க பேசுனது பைத்தியம் போல பிதட்டினாள்னு சொல்லலாம். ஒரு பெண்ணாலே ஒரு மரித்து போன பிரேதத்தை தூக்கிட்டு போக முடியுமா தனியாக? ஆனால் அவங்க சொல்கிறாங்க. அது அந்த அன்பினுடைய உச்சம். பிரியமானவர்களே, அப்போ தான் இயேசு அவங்கள பார்த்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. புரிஞ்சுட்டு அபினின்னு உள்ளுறாங்க. முதல் முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானது மரியாளுக்கு. பின்பு அவர் பரமேறி பிரியமானவர்களே தன்னுடைய இரத்தத்தை பிதாவுடைய சமூகத்திலே தெளித்து விட்டு வருகிறார். எல்லாம் உடனே உடனே நடக்கு.
மரியாளுக்கு தரிசனமாகி போய் சொல்கிறாரு, போய் என் சீடர்கள்கிட்ட சொல்லுமா அப்படின்னு அனுப்புகிறார். அந்த அம்மா வேகமாக ஓடுறாங்க. இதற்கிடையில் இதற்கப்புறம் இயேசு அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த ரெண்டு சம்பவத்துக்கு இடையில் இயேசு பரமேறி இறங்கியிருக்கிறார். அந்த பெண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சீஷர்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். பிரியமெல்லாம் அந்த பெண்களெல்லாம் அதை சொல்கிறதுக்காக ஓடி போகிறாங்க, சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் அது எப்போது எங்கேன்று தெரியல, பேதுருக்கு ஒரு தடவை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் இதெல்லாம் வெளிப்பாடு கிடைச்சும் கலங்கி போகிறாங்க. என்ன நடக்குன்னு யாருக்கும் புரியலை. அன்றைக்கு அங்கேருந்து ரெண்டு சீடர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10-10.5 கிலோமீட்டர். நம்ம புரசவாக்கத்திலேருந்து முகப்பேர் வச்சுக்கோங்களேன், அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் முகப்பேர், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ரெண்டு சீடர்கள் போகிறாங்க. அவங்களுக்கு ஏசு தரிசனமாகற, அவங்க சந்தோஷம் பயம் கலக்கம், அவங்க முகப்பேர் போனவங்க இல்லாவிட்டால் எம்மாவு போனவர்கள் அங்கேருந்து அடித்து பிடிச்சி திரும்ப ஓடி வருகிறார். எல்லா சீடர்களும் 10 பேர், யோ தோமா மாத்திரம் அங்கே இல்லை, 10 பேர் கூடியிருக்கிறாங்க. ரெண்டு பேர் தாங்கள் கண்டதை வந்து சொல்லுகிறார். எல்லோரும் அப்படியே ஒரு கலக்கம் இருக்கும்போது அன்று சாயந்தரம் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அந்த ஒரே நாளில் அதற்கு பின்பு 7 தரிசனங்கள் உண்டு. பிரியமானால் அந்த ஒரே நாளில் 5 பேருக்கு தரிசனம், 5 செட். 1 மரியாளுக்கு, 2வது அந்த அருமையான அவருக்கு அவரை பின்பற்றின ஸ்திரீகளுக்கு, 3வது பேதுருவுக்கு, 4வது எம்மாவூர் போன சீடர்களுக்கு, 5வது மேலறையில் கூடியிருந்த 10 சீடர்களுக்கு. அந்த ஒரே நாளில் 5 பேருக்கு 5 இடங்களில் 5 விதமான சூழ்நிலைகளில் அந்த ஒரே நாளில் அவர் தரிசனமானால் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இந்த 5 இடங்களிலேயும் 5 தரிசனத்திலேயும் சில நெகிழ்ச்சியான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மூவிங் திங்ஸ், சம்திங் தட் ரியலி டச்ட் மீ. என்ன ரொம்ப தொட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1வது யோவான் 20வது அதிகாரம், ஜான் சாப்டர் 20 ஃப்ரம் வேர்ஸ் 14-16, 14-16 நாம் வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 20 ஃப்ரம் வேர்ஸ் 14-16 வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். She didn't know that it was Jesus. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, She missed Jesus for a gardener. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால், Maybe sounds very silly. Just asking a gardener, sir, நீங்கள் அவரை எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களா? அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறார். முதல்ல ஸ்திரீயே அப்படின்னு சொன்னார். அப்போ அவளால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியலை. இப்போ மரியாளே அப்படின்னு கூப்பிடுற பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவள் திரும்பி பார்த்து, ரபுனி மாஸ்டர், போதகரே என்று அர்த்தம். ஒரு பயங்கரமான டச். உடனே திரும்பி பார்த்து விழுகிறான். ரபுனி, பிரியமானவளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏர்லியர் உமன் அப்படின்னு பொதுவாக கூப்பிடும்போது, ஷி சப்போஸ் ஹி வாஸ் அ கார்டனர். வென் ஹி செட் அண்ட் ஹர் மேரி, இவர் ஒன்றுமே சொல்லலை.
அந்த பெயரை தான் சொன்னார். நீ அழாதமா அழாதமா நான் கண்ணீரை தொடப்பில் ஒரே ஒரு வார்த்தை, மேரி நீ உயிர் அவாக்கு பண்ணி உயிரோடு இருக்கிறார், எப்படி எழுந்திரு, என்னாச்சு, ஒன்றுமே கதை கேட்கலை. அந்த ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டா அவள் உடைந்து போனான். உண்மையாக இந்த காலையில் கூட யோசித்து கொண்டு எனக்கு என் பெயர் என் தேவனுக்கு தெரியும், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹி கால்ஸ் யூ பை யுவர் நேம், ஹி கால்ஸ் யூ பை யுவர் நேம், ஹி நோஸ் இன்டிமேட்லி. தனிப்பட்ட முறையில் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஏதோ பொதுவாக தம்பி தங்கச்சி ஸ்திரீயே புருஷனே என்றல்ல, உங்கள் பேரை சொல்லி இருக்கிற இடத்துல உங்கள் பேரை சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு கூப்பிடுதான். பர்சனலி ஹி நோஸ், இன்டிமேட்லி ஹி நோஸ். மோசையை பெயர் சொல்லி அழைத்த தேவன், மோசையை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கலாம். நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, என்னை முழுமையாக கர்த்தர் அறிந்திருக்கலாம். நான் யார் என்று அவருக்கு தெரியும். பிரியமால் இதை கொடுத்த தம்பி, தம்பி அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பையன் வா, அந்த சிவப்பு ஷர்ட் போட்ட பையன் வா, அந்த பச்சை புடவை கட்டு பெட்டி இருக்கிற சிஸ்டர் அப்படி என்று சொல்லலை. உன்னை பெயர் சொல்லி அழைக்கலாம். உன்னை அறிந்த தேவன் அந்த கல்லறையில் அந்த காலை நேரத்தில் எனக்கு என்ன ஆச்சு என்றே ஒன்றுமே புரியலையே என்று பைத்தியம் போல பிதட்டி கொண்டு இருக்கிறேன். இவள் ஒன்று நீ இருக்கிற இடத்துல பெரிய சபை ஆராதனை இல்லை, இங்கே அப்போஸ்தலக சீடர்கள் இல்லை, தனித்து கல்லறையில் இருக்கிறாள். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த இன்டிமேட்ஸ் உடனே போதகரே என்று அவள் காலில் விழுறான். என்ன தொடாதம்மா நான் பரல போய் எங்கள் அப்பாட்ட போயிட்டு வரணும் அப்படிங்கிறார். பிற அவரே தொட்டு பாருங்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காரியம். குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். இரண்டாவதாக மத்தேயு 28:9 Matthew 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, இந்த செகண்ட் பேட்ச் ஆஃப் த விமன், இந்த ஸ்பைஸ் எல்லாம் கொண்டு வந்தவங்க, இந்த சுகந்த வாசனை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு அந்த சடங்கு செய்ய வந்தவர், அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது, வெந்தையாராந்தேர்வே இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். எல்லாம் பயந்து ஓடுறாங்க, அவருடைய பாடியை காணும், ரெண்டு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க ஹீ இஸ் ரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க, போய் அந்த டிசைபிள்கிட்ட சொல்லுங்கிறாங்க, ஏதோ ஒன்றும் புரியாமல் ஓடிக்கிட்டுருக்கிறாங்க. இயேசுவே திடீர்னு எதிரே வர்றார். இவங்க எருசலேம் நோக்கி போகிறாங்க, இயேசு எதிரே வந்தார்னா ஆஸ் இவ் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஜெருசலேம், கல்லறையிலேருந்து பின்னால் வந்து தட்டி கூப்பிடலை. அப்போ எருசலேம்லேருந்து வர்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு, எதிரே வர்றார். அது ரொம்ப எனக்கு அந்த அதுவும் ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இவங்க கல்லறையிலேருந்து போகிறாங்க, அவர் எருசலேம்லேருந்து வர்ற மாதிரி இருக்குது. எதிர வந்து ஹலோ அப்படிங்கிறார். ஆல் ஹெயில் பெரியம்மாளே. இயேசு என்ன சொன்னார்னா கேரோ அப்படின்னார். கேரோ அப்படிங்கிற வார்த்தை கேரியோ அப்படிங்கிற இதிலிருந்து தான் சியர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்து. அது ஆக்சுவலாக பழைய உச்சரிப்பு கியர்ஸ், சிஹெச்ங்கிறது க, கியர்ஸ். இந்த கியர்ஸ் தான் இப்போ நம்ம சியர்ஸ் அப்படிங்கிறோம். கிரைஸ்ட் கெமிஸ்ட்ரி கியர்ஸ் கேரோ கேரியோ சியர்ஸ் அப்படி. கேரியோ என்ற சொல்லினுடைய பொருள் வாழ்க, இல்லை வளமுடன் இருங்க, ப்ராஸ்பரஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
அவங்க துக்கத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. இயேசு வந்து என்ன சொல்கிறாரு, சியர்ஸ் கியர்ஸ் ஹலோ, பயந்துட்டு இருக்கிறீங்கள, என்ன ஆகுமோ, ஒன்றும் புரியலையே. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் முன்னால் தரிசனமாகி சொல்கிறாரு, சியர்ஸ் சந்தோஷமாக இருங்க. அப்போ அவர் அந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம எல்லாம் துக்கத்தோடு பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஏசு திடீர்னு நம்ம முன்னால் அப்பியர் ஆனால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பயந்து நடுங்கிடுவோமோ. அவர் வந்து சொல்கிறாரு, பி ஹாப்பி பிரியமானவர்களே, உன்னை வளமுடன் வாழ வாழ்த்துகிற உன் ஆண்டவர், உன்னை வளமுடன் வாழ உன்னை வாழ்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யுவர் லார்ட் who blesses you to be prosperous. He blesses you to be prosperous. நீ நல்ல வளமுடன் வாழ வேண்டும் என்று அவர் உங்களை வாழ்த்துகிறார். நல்ல சந்தோஷமாக இருக்கு. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தரிசனமாகும்போது அவர் என்ன செய்கிறார், நம்ம வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அவர் வாழ்த்தும் போது கண்டிப்பாக நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வரும். என்ன சொல்கிறாரு, பெயர் சொல்லி அழைக்கிறார். He calls you by your name and he salutes you to be cheerful. Cheers. சரி, மூன்றாவது என்ன நடக்க பாருங்க, அதே 28:10 வாசியுங்கள். அப்படி இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். மூன்றாவது Jesus tells them, be not afraid. பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, பல முறை இயேசு தம்முடைய பக்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு பல சூழ்நிலைகளிலே தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வேதாகமத்தில், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் பிள்ளை குட்டி ஒன்றும் கிடையாது, இனம் தெரியாத ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறான் தகப்பனை விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு. இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, பயப்படாத. ஈசாக்கு பரதேசியாக சஞ்சரிக்கிற தேசத்தில் சத்துரு அவனை ஓட ஓட விரட்டுகிறான். அவன் ஒரு கிணறு விட்டுனா சத்துரு வந்து அந்த கிணறை தூற்று போடுகிறான். ஈசாக்கால் ஒன்றுமே செய்ய முடியல, ஓடி ஓடி போகிறான். அப்பவும் ஈசாக்கிட்ட தேவன் என்ன சொன்னார், பயப்படாத. யாக்கோபு தன் வீட்டை விட்டு, தகப்பன் தாயை விட்டு, தன் ஜனத்தை விட்டு என்ன தெரியாத ஒரு தேசத்துக்கு ஓடி போகிறான். தேடுகளும் பாம்புகளும் உள்ள வனாந்திரம், கோட்டான் குஞ்சுகள் ஊழையிடுகிற வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் ஓடி 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 இனிமே ஓட முடியாமல் படுத்துகிறான். இருள் சூழுது, உள்ளேயும் இருள் வெளியேயும் வரும். அடுத்தால என்ன நடக்கும், பாதையெல்லாம் கிடையாது, இப்படி ரோடு ரஸ்தாலாம் கிடையாது, இப்படி போய் சேருவோமா சேர மாட்டோமா, தாய் மாமா உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரா, ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ஏதோ போகிற வேறு வழி இல்லை. அவனுக்கும் தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், பயப்படாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், பயப்படாது. தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், பயப்படாதீங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார், பயப்படாதீங்க. யோவான்ட சொன்னார், பயப்படாது. பத்மத்துவிலே தனித்து இருக்கும்போது என்ன சொல்ல, பயப்படாதீங்க. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, பயப்படாதீங்க. ஃபியர் நாட், டோன்ட் பி அஃப்ரைட். யோ என்ன ஆகுமோ, ஒருவேளை இந்த ஊரடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமோ, இந்த தடை நீடிக்குமோ, 144 தடை இருக்குமோ, அடுத்தால என்ன ஆகுமோ, நமக்கு இந்த வியாதி வந்துடுமோ, ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாம் கூட இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறேன். ஸோ 3, உன் பயத்தை போக்குகிற பரிசுத்தர். நேற்று யோசித்து, யார் அவர், என்ன பெயர் சொல்லி அழைக்கிறவர், என்னை வளமுடன் வாழ்க என்று வாழ்த்துகிறவர், என் பயத்தை போக்குகிறவர். ஹி ரிலீவ்ஸ் மீ ஃப்ரம் ஆல் மை ஃபியர்ஸ். ஹி ரிலீவ்ஸ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் ஃபியர்ஸ். சரி, இப்போ என்ன நடக்குது, 4, லூக்கா 24:24.
13 வசனத்திலிருந்து வாசிக்கிற பெரிய பேசேஜ். சீஷர்கள் எம்மாவுக்கு போகிறாங்க. நான் சொன்னது போல் எருசலேம்லேருந்து 10-11 கிலோமீட்டர் இருக்கும். பெரிய மாணவர்களே அவங்க பயத்தோடு போகிறாங்க, இந்த விஷயத்த தான் பேசிட்டு போகிறாங்க. இப்படி மரியாள் வந்து இயேசுவை பார்த்தேங்கிறா, சில ஸ்திரீகள் வந்து நாங்கள் இயேசுவை பார்த்தோங்கிறாங்க. பகலில் பேதர் சொல்கிறாரு, நான் இயேசுவை பார்த்தேங்கிறாரு. ஒன்றும் அவங்களுக்கு புரியலை, அவங்களால வெளியே வர முடியலை. தேஆர் இன் லாக்டவுன், வெளியே வந்தால் என்ன ஆகுமோன்னு தெரியலை. எந்த இராணுவத்தினர் நம்மளை எங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, யார் கேஸ் போடுவாங்களோ, எவ்வளோ ஃபைன் போடுவாங்களா, ஒன்றும் புரியலை. பயந்து வாயில் துணியை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவன் ரெண்டு பேர் மாத்திரம் துணிஞ்சு போகிறான் பாருங்கள். எம்மா ஊருக்கு போகிறவர்களே இயேசு கூட சேர்ந்துட்டார். அன்னைக்கு அரசாங்கம் போட்ட லாக்டவுன் இல்லை, இது அவங்க பயத்தினால வந்த லாக்டவுன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த ரெண்டு பேர் மாத்திரம் ஏன் திடீர்னு முகப்பேர் போகிறாங்க, அதாவது எம்மாவுக்கு போகிறாங்கன்னு யோசித்து பார்த்தேன். பெரிய மாணவர்களே, ஒருவேளை அது அங்கே யாராவது ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறோம், என்னமோ தெரில. அந்த ரெண்டு பேர் மாதிரி அவங்க ஊரோ என்னமோ, அது எம்மாவுக்கு போகிறாங்க. அப்போ இயேசு அவளோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். எப்படி மரியாளுக்கு அது இயேசுன்ட்டு தெரியலையோ, அதே மாதிரி இவங்களுக்கு அது இயேசு வேணாம். ஏன்னா நம்பலைல்ல, நம்பினா தானே தெரியும். யாரோ ஒருத்தர் கூட வரார்னு நினச்சிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இவர் என்ன செய்கிறார், 27 வசிங்கம்மா, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் வேத வசனத்தை விவரித்து காண்பிக்கிறார். இதுக்கு இந்த பொருள், இதுக்கு இது பொருள், இதுக்கு இது பொருள் அப்படின்னு சொல்லி, நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் ரிசன்ட் சேவியர், ஹி எக்ஸ்பவுண்ட்ஸ் த ஸ்கிரிப்சர்ஸ் டு அஸ். அவங்கட்டு கன்சர்னிங் இஸ் ரெசரக்ஷன். அவங்களுக்கு எதை நம்ப பண்ணணும், அந்த சூழ்நிலை அவங்களுடைய கலக்கத்தை மாற்ற என்ன செய்யணும், அதுக்கு வேத வசனத்தை விவரித்து காண்பிக்கிறேன். நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் எப்படி வசனத்தை விவரித்து காட்டணும், என்ன சொல்லணும், நம்ம எந்த காரியத்தில் நம்ப பண்ணணும், எந்த காரியத்தில் நம்ம நடத்தணும், அந்த வேத வசனங்களை நமக்கு விவரித்து காண்பிப்பா. ஃப்ரம் மோசஸ் அண்ட் ஆல் ப்ராஃபட்ஸ். மோசே என்ன சொன்னார், ஏசாயா என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார், எரேமியா என்ன சொல்லியிருக்கார், ஒன்று ஒன்றா ஹி எக்ஸ்பவுண்ட்ஸ். பிரியமல்ல, அவர் நமக்கு வசன வெளிச்சம் தரும்போது இருக்கிற பெரிய மகிழ்ச்சி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்டு, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம்லாம் பெற்ற புது கொஞ்சம் நாளாக இருக்கும். ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும்போது, ஒரு நாள் ஒருவன் தன்னை ஒருத்தர் வந்து உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேங்கிறார். அவன்கிட்ட என்ன, பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைங்கிறாரு. சொல்கிறத பார்த்தா நீ வராதப்பாங்கிற மாதிரி இருக்கு. இன்னொருத்தனை பார்த்து என் பின்னால் வாங்குறார், நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேங்கிறேன், எல்லாம் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னுட்டு பார்க்கக்கூடாதுங்கிறார். இன்னொருத்தன் பா, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேங்கிறான். அது மறித்தோர் மறித்தோர் அடக்கம் பண்ணட்டுங்கிற, எப்படியா மறித்தோர் மறித்தோர் அடக்கம் பண்ணு, எனக்கு புரியலை. நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்த, ஆண்டவரே எனக்கு இது புரியலையே, ஆண்டவரே இது எனக்கு புரியலையே என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேத வசனத்தை விவரித்து காண்பித்தான். இதோட ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி உண்டு என்னுடைய வாழ்க்கை. 1972 நான் ரட்சிக்கப்பட்டேன், செப்டம்பர் மாதம், அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த கொள்கை விபரீதங்கள், இது சரி அது சரி, இந்த சபை சரி அந்த சபை சரி என்றெல்லாம் சில குழப்பங்கள். பிரியமானவர்களே, என்னுடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் வந்தது. ஏதோ ஆண்டவர்கிட்ட ஒரு கிஃப்ட் வேணும், ஏன்னா நாங்கள்லாம் அந்த நாட்களில் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒரு பின்னணியிலேருந்து வந்தவன். எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, எங்கள் அக்கா மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும். எனக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டை தரணும்னு சொல்லி அந்த முந்தின நாள் இரவில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 11:30 இருக்கும்,
ஒரு வேத பகுதியை கத்தர் வாசிக்க சொல்கிறார். எனக்கெல்லாம் இப்போ கத்தர் பேசுகிறாரு தெரியாது, ஆனால் திட்டமாக சொல்கிற அதை வாசின்னு சொல்லி நான் இல்லை இல்லை ஜெர்மனி எனக்கு கிஃப்ட் தரும் கிஃப்ட் தரும். அப்போ ஆவி என்னை நெருக்கி ஏவுனேன். எல்லோரும் படுத்திருக்காங்க, லைட் போட முடியாது. தனியாக வேதத்தை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போய் எங்கள் வீட்டில் அந்த சமையல் அறைக்கில் அம்மா நான் சிஸ்டர்ஸ் இருக்கும், சமையல் அறைக்குள்ளே போய் மெதுவ வேதத்தை திறந்து அந்த வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த வேத பகுதியிலிருந்து என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் தந்தார். பிரியமான அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எத்தனையோ முறை அதற்கு பிறகு கர்த்தர் வேத வசனத்தை விவரித்து காண்பிப்பார். எவ்வளோ அருமையான அனுபவம் தெரியுமா? எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் செய்வேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை எனக்காக நினைத்தரலும், நம்மோடு கூட பேசுவான், அந்த வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் தருவான். அந்த நேரம்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம். அங்கே அவருக்கு மாத்திரமல்ல, பின்னால் பார்க்கும்போது அவருடைய சீடர்களை மேலறையில் சந்திக்கும்போது லூக்கா 24:36-49 வாசிக்கும்போது 44வது வசனத்தில் பார்க்குறோம். அதை கூட வாசித்து கடந்து போவோம். Verse 44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அடுத்த வசனம் கூட, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, ஹல்லேலூயா, மனதை அவர் திறக்கிறார். பிரியமானவர்களே, லா ஆஃப் மோசஸ், ப்ராஃபட், சாம்ஸ், இதிலெல்லாம் என்ன இருக்குது? இவைகளை நம்ம அறிந்து கொள்ளும்படி ஹி அவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஹி ஓப்பன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை திறக்கிறார். தட் தே மைட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். நேற்று யோசித்தேன், பிரியமானவர்களே, அகவிருள் அகற்றி அரி ஒளி வீசப்படும். நம்ம இருதயத்தில் என்னென்ன காரியங்களில் இருள் இருக்கும், அந்த இருளை அகற்றி பிரியமானவர்களே அரை ஒளியை வீச செய்கிற ஒரு நல்ல ஆசானவர், நல்ல டீச்சராக இருப்பார். ஹி வில் டீச்சர்ஸ் வாட் வி ஷுட் டூ, வாட் வி ஷுட் நாட் டூ, வாட் டஸ் த ஸ்கிரிப்சர்ஸ் மீன். ஏ குட் டீச்சர் who leads us from darkness to light. He is a good teacher who leads us from darkness to light. சரி, ஐந்தாவதுக்கு சீக்கிரமாய் கடந்து போவோம். 24:36 லூக். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இவைகளை குறித்து இப்போ அந்த 10 சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த 2 பேர் எம்மாவூருக்கு போனவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் பி அன்டு யூ, ஷலோம். அவங்ககிட்ட சியர்ஸ் அப்படி, இங்கே ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் இல்லை, சமாதானம் உண்டாவதாக என்றார். நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா? உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நீங்கள் கலங்கி திகைத்து தவித்து கொண்டிருக்கும்போது சமாதானம்னு சொல்கிறார். அதாவது சமாதானம் சொல்கிறவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். யாரோ நம்மளை பார்த்து சும்மா சாலம் சாலம்னு சொல்கிறனால, பார்க்குறவங்கெல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறதுனால நமக்கு அந்த மார்னிங் குட் ஆயிடாது. ஆனால் மனதார ஒருத்தர் நம்ம குட் மார்னிங் சொல்லும்போது உண்மையாகவே அந்த வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்று சொன்னால், இயேசுவே நம்ம மத்தியில் வந்து ஷாலோம் அப்படின்னு சொன்னார்னா, ஹலோ இல்லை இன்றைக்கு சொல்கிறாருங்க, வி ஹவ் குட் பீஸ், ஷாலோம், சமாதானம் உண்டாவதா? இல்லை சமாதானமாக இருக்கு, சமாதானம் உண்டாவதாக என்கிறார். இப்போ 5வது என்ன பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் அருளும் சமாதான பிரபு,
Prince of Peace, who promises peace to you. அப்போ அவர் யார்? உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உங்களை பார்த்து நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறவர், உங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்கிறவர், உங்களுக்கு வசன வெளிச்சத்தை தந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறவர். அது மாத்திரமல்ல, அங்கே என்ன நடக்குது? 6:41 வசனத்திலிருந்து வாசியுங்கள். Luke 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூடு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக பூசித்து. நான் காலையில் தியானித்துட்டு இருக்கும்போது அப்படியே என்னுடைய உள்ளம் உருகிச்சு. இப்போவும் சிஸ்டர் வாசிக்கும்போது கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியலை. இதுவரைக்கும் இதை குறித்து நான் பிரசங்கித்ததாகவும் எனக்கு நினைவில்லை. அந்த நாள் முழுவதும் நடந்த நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் இது என்னை ரொம்ப நெகிழ பண்ணிடுச்சு. இப்போவும் என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்குது. ஆனாலும் சந்தோஷத்தினாலே அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், இயேசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாகில் உங்கள்கிட்ட இருக்குதா? ஹாவ் யூ எனிதிங் ஹியர் டு ஈட்? அவருக்கு என்னங்க வேணும்? அது உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறாரு, மகிமையின் சரீரத்தோடு கூட இருக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன வேணும்? அங்கே எம்மாவூர் சீஷர்கள் அந்த வேளையில் அவருடைய அந்த டேபிளில் அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கும் போதே மறைஞ்சு போயிட்டார். இப்போ ஏன் கேட்குறாரு? யோசித்து யோசித்து பார்த்து, இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ராஜாதி ராஜா உயிர்த்தெழுந்த இயேசு திடீர்னு உங்ககிட்ட வந்து எதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. என் வீட்டிலேருந்து இயேசு சாப்பிடணுன்னு விரும்புகிறார், உங்ககிட்ட இயேசு சாப்பிடணுன்னு விரும்புகிறார். அவர் பசினால இல்லை, அவருடைய பசினால இல்லை, ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா, ஆனால் சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னார். பிரியமானவர்களை அப்படி கேட்டோன்னு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அவருக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே பொரித்த மீன் கொடுத்தாங்களாம். பொரித்த மீன் கொடுத்தாங்களாம் அங்கே, அவர் சாப்பிட்ருக்காங்க. அது என்னங்க பொரித்த மீன் அப்படின்னா, இங்கிலீஷில் ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னு இருந்துச்சு. பாஸ்டர் மாட்டே, அது என்ன ப்ராயில்டு ஃபிஷ்னால் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். பொரித்த மீன்னா நான் ஃப்ரைடு ஃபிஷ்னு நினச்சேன், ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னு. ஏன்னா மீன் சாப்பிட மாட்டேன், எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் ஏசு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காருங்கும்போது ஏதோ ஒரு பக்கம், ஆஹா எப்படி இருந்திருக்கோம், அது என்னடா ப்ராயில்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிரில்டு ஃபிஷ்ஷானது ஒரு இதில் போட்டிருக்கு. அது என்ன, அன்றைக்கே கிரில் ஃபிஷ் இருந்துச்சா அப்படின்னா, நேரடியாக நெருப்பில் ஆயத்தம் பண்ண ஒரு மீன். அவர் நெருப்பில் சுட்ட மீன் கிட்டத்தில் அதே மாதிரி போடல, ரெண்டும் இங்கே இதை ப்ராயில்டு ஃபிஷ். அதுவும் இந்த தேன் கூடு அந்த ஹனிக்கோம் நல்லாயிருக்கும், மறுமருன்னு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த தேன்கூட்டிலருந்து தேன்கூட்டை கொண்டு வந்து அதை பிழிந்து அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு அந்த கூடு இருக்கும் அந்த ஸ்லைஸ் மாதிரி நல்லா இனிப்பா பிரியமானவர்கள் இருக்கும். இது ரெண்டும் காம்பினேஷன் போல், நீங்கள் வேணால் இனி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வீட்டில் தானே சும்மா இருக்கிறீங்களா, நேரம் போலன்னா கொஞ்சம் ப்ராயில் ஃபிஷ் செஞ்சு, ஹனி கோம்பு கிடைக்காது ஆனால் ஸ்வீட்டாக தான் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையாக சொல்கிறேன், ஏன்ட்டு ஏதோ வேணும்னு கேட்குற ஒரு தேவன் இருக்குது, நான் என்ன பாவம் கொடுக்க முடியும்?
அதாவது என்னோட அப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பாக அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அண்ட் இட் டுக் இட் அண்ட் டிட் ஈட் பிஃபோர் தம். அவங்க முன்னாலே உட்காந்து சாப்பிட்றார். டிட் ஈட் பிஃபோர் தம். எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, உன்னில் திருப்தி ஆகிற ஒரு உன்னதமான தேவன். நான் செய்கிற ஊழியத்தில், நான் பண்ணுற பிரசங்கத்தில், நான் பண்ணுற ஜபத்தில், நான் கொடுக்குற காணிக்கையில் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தியாகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம என்னமா என்னத்தை கொடுக்க முடியும் அவருக்கு? என்னிலே திருப்தியாகிற, என்னோடு அப்படிப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப்பை மெயின்டைன் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏழாவது ஒரு நிகழ்ச்சியான காரியத்தை பார்த்தேன். எல்லா சம்பவங்களிலே குறிப்பாக யோவான் 20:17, John 20:17 டு மேரி மேக்டலின் சொல்கிறாரு, கோ டு மை பிரதர், கோ டு மை பிரதர், என் சகோதரத்திற்கு போய். அவளை நோக்கி சொல்ல, என் சகோதரத்துக்கு போய். மற்ற 28:10 அந்த விமன் அந்த ஸ்திரீகளை பார்த்து இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு இதை சொல்லுங்கள். பிரியமானவர்கள், அந்த எம்மாவூர் சீஷர்கள் லூக்கா 24:33 அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் விவரித்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தரிசனமாயிருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வழிபட்டிருப்பாரானால், நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே கட்டளை, நீங்கள் போய் இதை சொல்லுங்கள், நீங்கள் போய் இதை சொல்லுங்கள். அவர் உங்களை அனுப்புகிற, தன் காரியமாக உன்னை அனுப்புகிற ஒரு உயிர்த்தெழுந்த இரட்சகர். He sends you on His mission. He sends you on His cause. பிரியமானவர்களே, 40 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு சொன்னவர், 40 நாட்கள் கழித்து அவர் பரமேறும்போது கடைசியாக சொன்ன கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிடத்தில், என் சகோதரத்தில் மாத்திரமல்ல சகல ஜாதிகளிடத்துக்கும் போய் அவங்க எல்லாரையும் சீஷராகி இயேசுவை, இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாகி, இந்த மெய் வழியை அவர்களுக்கு காண்பித்து அவர்களையும் நரகாக்கி இன்னைக்கு தப்புங்கள். இது ஒன்று தான் கடைசி அவர் சொல்லிட்டு போனது. சில துக்க வீடுகளுக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்பேன், கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக இயேசு என்ன சொன்னால் தெரியுமா, நீங்கள் புறப்பட்டு போங்க, எல்லா ஜாதிகளிடத்திலும் போங்க, எல்லாரையும் கிறிஸ்தவ மதத்தில் சேருங்க என்றல்ல, கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக்குங்க, கிறிஸ்துவ சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக்குங்க, பண்டிகை கொண்டாட சொல்லுங்கன்னு சொல்லலை. என்னென்ன பண்டிகைகளெல்லாம் அவங்கள கொண்டாட சொல்லுங்கன்னு சொல்லலை. இந்த டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வாங்க. என்ன டிசிப்ளின் நேசு சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி. போய் சொல்லாதிருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்க. நீங்கள் லீடராக இருக்கணும்னு விரும்பினா நீங்கள் எல்லாருக்கும் சர்வெண்ட்டாக இருக்க முதல்ல முன்னால் வாங்க. பிரியமானவர்களே, இதுதான் சத்தியத்தின் பாதை, சமாதானத்தின் பாதை. இந்த டிசிப்ளின், இந்த டிசிப்ளினுக்குள்ள அவங்கள கொண்டு வாங்க, அவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க, நரகாக்கினைக்கு தப்புவாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 5 இடங்களிலே 5 பேருக்கு 5 குழுக்களுக்கு தரிசனமானார். மரியாளுக்கு, அவரை தேடி வந்த ஸ்திரீகளுக்கு, பேதுருவுக்கு, எம்மாவூருக்கு போன சீடர்களுக்கு, மேலறையிலிருந்த திருத்தொண்டர்களுக்கு. நிகழ்ச்சியான ஒரு 7 காரியங்கள் என்னை தொட்டன. அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், என்னை பார்த்து சந்தோஷமாயிரு, சியர்ஃபுல்லாயிரு என்று சொல்லுகிறவர். பல தெய்வ பிள்ளைகளிடத்திலே, பக்தர்களிடத்திலே, பரிசுத்தவங்களிடத்தில் சொன்னவர் என்னையும் பார்த்து சொல்ல, பயப்படாத, பயப்படாத,
இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு வேத வசனங்களை விவரித்து காண்பிக்கிறவர். என்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்த வேத வசனங்களை கொண்டு என்னோடு பேசுகிற தேவன். பிரியமான் என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர், என்னுடைய மனக்கண்களை திறக்கிறவர். பிரியமான் என்னை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறவர். லாவற்றில் அதிகமாய் தொட்டது என்ன இடத்துல ராபர்ட், நான் புசிக்கிற ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டு வாங்கி என் கண்களுக்கு முன்பாக அதை புசிக்கிற ஒரு நல்ல தேவன். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக இன்னும் நமக்கென்று எனக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீ போய் என் சகோதரருக்கு இதை சொல்லு, என் ஜனத்துக்கு இதை சொல்லு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு இதை சொல்லு, உலகம் எங்கும் போ, சகல சிருஷ்டிக்கும், சகல ஜாதிகளுக்கு, என்ன என்னமாக இருந்தாலும் சார், கிறிஸ்தவம் என்பது ஒரு இனத்துக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்ட ஒன்று அல்ல. அவர் உலக ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர், அவர் ஜகத்து ரட்சகர். ஏதோ ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு உரியவர் அல்ல. எல்லாருக்கும் தான் சத்தியத்தின் மொழி. இதை போய் சொல் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஜெபம் பண்ணுவோம்மா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு அவளுக்கு தரிசனமான தேவன், இன்னும் தொடர்ந்து 40 நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானவர். அதற்கு பின்பு காலாகாலங்களிலே பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர். இன்றைக்கு நம்மிலே நமக்குள்ளாக தம்மை வெளிப்படுத்துகிறவர். நம்மை தனித்தனியாக பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, சமாதானமாக இருங்க, கியர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய மனக்கலக்கத்தை நீக்குகிறார், வசன வெளிச்சத்தை தருகிறார். போங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, என்னை பற்றி மறுபடியும் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்காக பாஸ்டர்மா ஜெபிப்பார்கள். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் உள்ள பரமபிதாவே, இந்த காலவெளியிலேயும் ஆண்டவனே எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நாங்கள் அன்போடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை கர்த்தாவே தியானிக்கும்படியாய், கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கர்த்தாவே அந்த அறிவை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர்களை கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக சாக்கியத்துக்காக நாங்கள் அன்போடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலையும் கர்த்தாவே உயிர்த்தெழுந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே நீர் எப்படியாக தரிசனமானீரோ அந்த காரியங்களை படிப்படியாய் கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம் ஐயா. கர்த்தாவே உண்மையாய் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய கரிசனை, உம்முடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் கர்த்தாவே நாங்கள் காண்கிறோமே அப்பா. எங்களை பயப்படாது என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கை வளமோடு இருக்கும்படியாய், சந்தோஷமாய் இருக்கும்படியாய் எங்களை கர்த்தா வாழ்த்துகிற தேவனாய் இருக்கிறீரே. உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. பயப்படாதேன்னு சொல்லி எங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே. வேத வசனங்களை கர்த்தாவே எங்களுக்கு விவரித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிலே கர்த்தாவே பிரியப்படுகிற தேவன், எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய கர்த்தாவே எங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருக்கு செய்கிற அந்த திருப்பணிகளிலே கர்த்தாவே திருப்தியாய் இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே வழி நடத்துகிற கர்த்தராப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை தேவ சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கர்த்தாவே கிருபைக்காக உம்முடைய கர்த்தாவே அந்த ஞானத்துக்காக கேட்கிறோம் ஐயா. கர்த்தாவே சகல சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவரே சகல ஜாதியாக இருக்கும் ஐயா, உம்முடைய நாமத்தை சொல்லும்படியாய், உம்முடைய கர்த்தாவே கற்பனைகளை போதிக்கும்படியாய், அவர்களை நம்முடைய சீஷர்களாக மாற்றும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த திருப்பணியை உண்மையோடு நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தராய் எங்கள் மத்தியிலேயும் ஆண்டவரே இதே காரியத்தை எங்களுக்கு முன்பாக நீர் வைக்கிறீர் ஐயா. கர்த்தாவே நாங்கள் சகல சிருஷ்டிகளும்
மக்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை செய்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே அவர்களை கர்த்தாவை சீஷராக்க கர்த்தர் உதவி செய்ங்க. அவர்கள் நாட்களிலே இன்னும் மேலாக கர்த்தாவுக்கென்று தொண்டு செய்ய உம்மை கர்த்தாவை உமக்கு பிரியமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களை ஒருவரையும் பலப்படுத்துங்க. ஆத்துமாக்களை கொள்ளும் பொருளாய் தேவ சமூகத்தில் நாங்கள் சேர்க்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமே. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலேயும் ஒரு சில அறிவிப்புகள், ஜப குறிப்புகள். நம்ம அருமையான பிரதர் லியோ எவ்வளவோ பரவாயில்ல, ஆனாலும் அவருக்கு பூரண சுகம் கிடைக்கணும். அவருக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள். நம்ம வழக்கமாக ஜெபித்து வருகிற சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸ் அவர்களிலேயும் கர்த்தர் நல்ல ஒரு பூரண ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். நல்ல செய்தியை கேட்டு நாம் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரதர் டெல் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறார்கள். பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களும் நம்ம மினிஸ்ட்ரியில் கலந்து கொள்ளணும், வர்ஷிப் லீட் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிங்க. சிஸ்டர் ஆசலா பெல்லிக்கன் அவர்களையும் தொடர்ந்து உங்களுடைய ஜபத்திலே நினை வைத்து கொள்ளுங்கள். சிஸ்டர் உமா அவங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களும் அந்த மினிஸ்ட்ரியை தொடரணும். எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜபிங்க. இந்த நேரத்தில் பொதுவாகவே நம்ம அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாட்களில் போக்குவரத்தெல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிற நாட்களில் அவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. பிரியமான விசேஷமாக அமெரிக்காவில் இருக்கிற, யூஎஸில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் அவங்க எல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சிஸ்டர் சாந்தி அவங்க யூஎஸில் இருக்கிறாங்க. நம்ம அருமையான தம்பி அர்விந்த் யூஎஸில் இருக்கிறாங்க. ஒமிக்காவுடைய சிஸ்டர் கல்பனா அவங்க யூஎஸில் இருக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்து கொள்வார். அதனால் உங்களுக்கு மற்ற பலவீனங்கள் நெருக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் எல்லாம் சமாதானமாக சௌக்கியமாக இருக்க கிருபை தாரும். இந்த நாட்களில் அங்கே நல்லா ஊழியம் செஞ்சுருந்த சிஸ்டர் சாந்தி அவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு பாரம் உண்டு. கண்டிப்பாக கர்த்தர் நல்ல நாட்களை திறந்து தருவார். அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தம்பி ஆனந்த் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. மனைவி, பிள்ளைகள், உடன்பிறப்புகள் அங்கே தனியாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதனாலும் நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே அவரை ஊத்துக்கிச்சுன்னு எனக்கு சொல்ல வரும். தம்பி ஆனந்த்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தம்பி எமில் இங்கே இருந்திருந்தார்னா அவர் இந்த வீடியோக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவரும் அங்கே தனியாக இருக்கிறாரு. அவர், அவருடைய மாமா சாலமோன் அவங்கள நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் வெளி மாநிலங்களில் இருக்கிற தம்பி கானு கானன் கானுடைய குடும்பம், சிஸ்டர் மம்தா அவங்களுக்கு பிரசவத்துக்காக போய் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நல்ல ஒரு சுக பிரசவத்தை கொடுக்க வேண்டும். தம்பி கிறிஸ்டி குடும்பம், மேர்லின், மியா இந்த பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள். நல்லா பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் உங்களுடைய சில உறவுகள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் இருக்கலாம். ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நான் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். அன்பின் இயேசுவே, இதுபோலே சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் கடந்த நாட்களை கொடுத்த ஆண்டவரே, சுகத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நல்ல பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே
வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய உறவினர்களுக்காக ஆண்டவரே, நான் பேர் சொன்னது சொல்லாதது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஜோவுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, தனித்தனியாய் பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. எங்கே இருந்தாலும் சரி, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற அருமையான மகள் பிரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளி மாநிலத்தில் இருக்கிற நிர்மலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தனித்தனியாய் பேர் பேராய் பேர் பேராய் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளையா. அந்த குடும்பங்களில் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தார். எல்லா டென்ஷனுக்கும் ஏக்கத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, இயர்மார்க் பண்ணி கவரில் தனித்தனியாக போட்டு வைத்துக்கொள்ளுங்கள். சிலர் அப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க, 3 வர காணிக்கை 4 வர காணிக்கை என்று சொல்லி இதை மிஷினரி ஃபண்ட் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், இதுவரைக்கும் ஆச்சரியமாய் எங்களுடைய தேவைகளையும் நம்முடைய ஊழியத்திலே பணியாற்றுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்குவார். சூழ்நிலை சீக்கிரமாக மாறும். இப்போது அந்த காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய பில்டிங் ஃபண்ட் அதை கூட நீங்கள் தனியாக பிரித்து வைத்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்மை குறைபட விட மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வெளியில் எடுத்து வைக்கிற இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தசம பாகம், பில்டிங் ஃபண்ட், ஆண்டவரே மற்ற பொருத்தனை காணிக்கை, உற்சாக காணிக்கை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுடைய உண்மையை நீர் அறிவீர் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய உண்மையை நீர் அறிவீர். ஆண்டவரே, நீரே அவர்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாய் கட்டளையிடும்படி கடுமை ஜெபிக்கிறையா. ஆசீர்வதி, 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 ஆசீர்வதி. ஆண்டவர், ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்பட்டவர்கள் மேல், சிறுமைப்பட்டவர்கள் என்றால் ஏழைகள் என்ற பொருள் அல்ல, தேவையோடு இருக்கிறவர்கள் மேல், சிந்தை உள்ளவன், வயசாக ஆக்ட் பண்ணுறவன், ஞானமாய் ஆக்ட் பண்ணுறவன், ஞானமாய் கிரியை செய்கிறவங்க அவங்க பாக்கியவான்கள். தீங்கு நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அதனால் உங்களுக்கு தெரிந்த, குறிப்பாக நம்முடைய சபையில் கஷ்டப்படுகிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள் கூடியதும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏனென்றால் சில வேளைகளில் ஒரு தேவையோடு இருக்கிற ஒருவருக்கு 2-3 பேர் உதவி செய்து விடலாம். தேவையோடு இருக்கிற இன்னொருவரை பற்றிய ஒரு ஒரு அந்த இன்ஃபர்மேஷன், ஒரு அறிவு இல்லாமல் நமக்கு போகலாம். அதனால் நாம் செய்கிறதை இன்னும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வீர்களானால் சரி, இதை செய்யுங்க, இல்லை இன்னாருக்கு செய்யுங்க என்றும் நாங்கள் உங்களை கைட் பண்ண முடியும். கர்த்தர் கிருபை உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமலை குறிப்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு பிரியமான ஆராதனையை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போது நம்ம ஒரு பல்லவியை பாடுவோம். அந்த காணிக்கையை நீங்கள் பிரித்து வையுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என் வாழ்விலே குறைகள் என்பது
இரவோ நடத்திடும் போதிரி இஞ்சோ பின்பும் கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பின் அந்யூனி ஐக்கியம் சமூகம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சியர்ஸ், ஷாலோம், அலைக்கும். நல்லா சந்தோஷமா இருங்க. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.